ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நாங்க சென்னை வண்ணாரப்பேட்ல இருந்து கால் பண்றோம் மேடம். ஓகேம்மா, உங்களுக்கு என்ன டவுட் வேணும்? எனக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் சொன்னாங்க மேடம், நான் டெஸ்ட் பண்ண இடத்துல. சரி, அதனால எனக்கு வந்து நைட் ஆனா வந்து ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் வந்து தொடை எரிச்சலா இருக்கு மேடம் எனக்கு. சரி, YouTubeல எந்த வீடியோ பாத்தீங்க? நான் டெய்லி உங்களோட வீடியோ நான் பார்த்துட்டே இருக்கேன் மேடம். ஓகே, சரி. என்னோட வீடியோ இப்போ எத்தனை வீடியோ பார்த்திருப்பீங்க? நான் ஒவ்வொரு நாளும் டெய்லியும் உங்க என்னென்ன உங்களை பத்தி நான் போட்டு பார்த்துட்டே இருக்கேன் மேடம். ஓகே, பரவாயில்ல. அதுல ஏதாவது மருந்துகள்லாம் செஞ்சு சாப்பிட்டீங்களா? மருந்து வந்து நீங்க சொன்னது ஔசிக்கிற வாங்கியா வந்து அந்த நல்லெண்ணெய் காய்ச்சி தலைமுழு சொன்னீங்க மேடம். ஓகே, அது செஞ்சிருக்கேன் மேடம். அகத்திக்கீரைய ரெகுலரா தலைக்கு தேய்ச்சி குளிச்சிட்டு இருக்கீங்க? ரெகுலரா இல்ல மேடம், வாரத்து ரெண்டு நாள் மேடம். சரி, அதனால தலைவலி எல்லாம் குறைஞ்சிருக்கா? தலைவலி அதாவது ஃபர்ஸ்ட் அன்னைக்கு போட்டதுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மேடம். முதல்ல இருந்து இப்ப கொஞ்சம் தலைவலி குறைஞ்சிருக்கு? கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரிம்மா, அப்புறம் அந்த யூரின் எரிச்சல் சொன்னீங்கல்ல? இதுக்கு ஒரு வீடியோல போட்டிருந்தேன்னு, அந்த வீடியோ பாத்தீங்களா? அது ஒண்ணே எனக்கு ஃபோன் பண்ண வரல மேடம் எனக்கு. அது நீங்க நம்மளுடைய வீடியோல போய் சப்ஸ்கிரைப் ஒன்னு இருக்கு பாருங்க, அதை தட்டிட்டீங்கன்னா எல்லா வீடியோ வந்துருமே. அது ஒண்ணே எனக்கு அது தெரியல மேடம் எனக்கு. சரி, ஓகே, எனக்கு தெரியல, பத்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் பார்க்கறேன் மேடம். சரிம்மா, இப்போ உங்களுக்கு சென்னையில மூலிகைகள்லாம் கடைக்கு போய் வாங்க முடியுதா? இல்ல லாக்டவுன் தானே, கடையில அந்த அளவுக்கு இல்ல மேடம், போய் வாங்குறதுக்கு எல்லாமே க்ளோஸ்டு தானே? ஆமா மேடம். சரி, இப்ப நான் கை மருந்து சொன்னா நீங்க எழுதி வச்சுக்கிறீங்களா? கை மருந்தா மேடம்? நான் நீங்க கை மருந்து சொன்னா எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுட்டு அதை நீங்க லாக்டவுன் முடிச்சோடனே போய் வாங்கி நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை சரியாயிரும். சரிங்களா? அதாவது நெரிஞ்சில் செடி கிடைக்கும், நெரிஞ்சில் செடியும் பூளப்பூ செடியும் கிடைக்கும் நாட்டுப்பருத்தி கடையில. பூளப்பூ செடி மேடம்? அதாவது பொங்கல் சமயம் வைப்போம்ல, காப்பு கட்டுவோம்ல ஒரு பூ. ஆமா மேடம். அந்த பூக்கு பூளப்பூன்னு பேரு. சரிங்க மேடம். அதுக்கு இன்னொரு பேரு பொங்கல் பூன்னு சொல்லுவோம். சரிங்க மேடம். அந்த செடி வந்து உங்களுக்கு நாட்டுப்பருத்தி கடையில கிடைக்கும். சரிங்க மேடம். நீங்க அதை ரெண்டையும் எடுத்துட்டு வந்து அதுல ஒரு பிடி இதுல ஒரு பிடி போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு டம்ளர் வத்த வச்சு வடிகட்டி குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த யூரின் போகும்போது உள்ள இருக்கிற எரிச்சல் வந்து சரியாயிடும். ஆமா, தொடையில எரிச்சல் காரணம் உடம்புல அதிகப்படியான பித்தத்தினுடைய ஆதிக்கம் இருந்தா எரியும், உடம்பு வந்து அதிகப்படியான சூடு இருந்தா எரியும். சோ நீங்க வந்து அந்த எரிச்சல் சரியாகிறதுக்கு நீங்க இந்த கஷாயமும் போட்டு குடிச்சிட்டு, அந்த அதே நாட்டுப்பருத்து கடையில கீழாநெல்லி செடி இருக்கும், கீழாநெல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல? ஆமா மேடம். அந்த கீழாநெல்லி செடியும் நீங்க எடுத்துட்டு வந்து இந்த கஷாயம் கூட ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு குடிச்சீங்கன்னா சரியாயிரும். அந்த எரிச்சல் சம்பந்தப்பட்ட பித்த சம்பந்தப்பட்ட நோய்கள் தான் வந்து இந்த மாதிரி ஊறி போகும்போது எரிச்சல், தொடை எரிச்சல் இதெல்லாத்துக்கும் காரணம். நான் வந்து தைலம் போட்டிருந்தேன், அந்த வெளிப்ப புற மருத்துவத்துல சில தைலங்களை தேய்ச்சி மசாஜ் பண்ணி சுடுதண்ணி ஊத்துங்கன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாம்பிளுக்கு இஞ்சி இருக்குல்ல, இஞ்சி
இஞ்சி சாறு ஒரு கால் லிட்டர் எடுத்து அது கூட ஒரு கால் லிட்டர் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் பதத்துல காய்ச்சி வச்சுட்டு ஆறினோடனே அதை எடுத்து உங்களுக்கு இந்த எரிச்சல் வலி இருக்கிற பக்கமெல்லாம் நல்லா ஒரு கால் மணி நேரம் நல்லா மசாஜ் பண்ணி அரை மணி நேரம் கழிச்சு வெது வெதுப்பான தண்ணியில குளிச்சிங்கன்னா இந்த வலி எரிச்சல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும்மா. சரிங்களா? அது புற மருத்துவம் செய்யணும். உள்ள உள்ள இந்த ரெண்டும் சாப்பிடணும். இந்த ரெண்டு இதெல்லாம் சேர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எரிச்சல் கால் வலி எல்லாம் குறைஞ்சிடும். மூக்கடைப்பு தொண்டை வலிக்குதான் உங்களுக்கு நான் அந்த அகத்திக்கீரை சாறு நல்லெண்ணெய தலையில தடவி குளிக்க சொல்லிருந்தேன். இந்த மூக்கடைப்பு தும்மலுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ரெண்டு மூணு பிரச்சனை இருக்கு. பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு டம்ளர் வத்த வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை நீங்க குடிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்னீசிங் மூக்கடைப்பு இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும். ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை நீங்க பண்ணிக்கலாம். காலையில ஒரு நேரம், ஆப்டர்நூன் ஒரு நேரம், நைட் ஒரு நேரம், மூணு நேரம் குடிச்சுக்கலாம். அதை ரெகுலரா குடிச்சிட்டு வாங்க. அது வந்து இந்த பிரச்சனைக்கு கேக்கும். சரி, நீங்க அப்ப இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்ச உடனே இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கம்மா. மூலிகைகள்லாம் உங்களுக்கு அவைலபிளா கிடைக்குதா, அதோட மருந்துகள்லாம் செஞ்சு சாப்பிட முடியுதான்னு பாருங்க. இல்லனா நாங்க வந்து கொரியர்ல கூட மருந்து அனுப்பி வச்சிருவோமா சென்னைக்கு. ஆமாமா, நம்ம கிட்ட மருந்தினுடைய காஸ்ட் எல்லாம் கம்மி தான். ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு மருந்து கூட ஒரு மருந்து ரெண்டு மருந்துன்னு சொல்லி அனுப்பி வச்சிருவோம். இதுக்கு இந்த எல்லா பிரச்சனைக்குமே கொரியர்ல மருந்து அனுப்பி வைப்போமா. நீங்க அதை கூட யூஸ் பண்ணி சீக்கிரம் சரியாயிக்கலாம். சரிங்களா? சரி, நாங்க கோயம்புத்தூர்ல பீலமேடுல சிவசக்தி சித்தா கிளினிக் வச்சிருக்கிறோம். அப்புறம் சிவசக்தி பார்மசூட்டிகல்ஸ் மேனுபேக்சரிங் கம்பெனியும் இருக்கு. அதனால இங்க மருந்து விலையெல்லாம் நியாயமானதா இருக்கும். அதுக்கப்புறம் கூட நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணி எப்பவுமே பெர்மனண்டா எங்க கூட கான்டாக்ட் வச்சுக்கலாம். எப்பவுமே எந்த தேவைக்கும் மருந்துகள் வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரிம்மா. ஓகேம்மா, ரொம்ப நன்றி மேடம். வெல்கம். தேங்க்யூம்மா. தேங்க்யூ மேடம். வெல்கம். இப்போ வந்து நீங்க டாக்டர் இளங்கோ வந்து மக்களை அதிகமாக வாட்டக்கூடிய நோய்கள்னால இந்த எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, இதை பற்றி உங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. சிவசக்தி சித்த மருத்துவ யூடியூப் நேயர் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம ஒவ்வொரு முறையும் லைவ் ப்ரோக்ராமில் ஒவ்வொரு புது புது விஷயங்களாக மக்களுக்கு ஒரு சேலஞ்சிங் பிரச்சனை, அதாவது இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா, இதுக்கு எப்படி என்ன செஞ்சால் சரியாகும் அப்படிங்கிற பல சந்தேகத்திலையும் நிறைய பேர் சிகிச்சை அங்கே எடுத்துட்டு ஒரு நிரந்தர தீர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கு மாதிரி பல சிகிச்சை சொல்லிட்டு இருக்கோம். சென்ற முறை நம்ம லைவ் புரதில் பல்லை பற்றிய நம்ம தீர்வு சொன்னோம், பல்லுக்கு என்ன சிகிச்சைன்ட்டு. அது மாதிரி இன்று வந்து நமக்கு என்ன செய்ய போகிறோம்னா, அதாவது நமக்கு நிறைய பேருக்கு வந்து பாதிக்கக்கூடிய முட்டி வலி, ஜாயிண்ட் பெயின் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு இருக்குது. இது வந்து ஏன் வருது, அது எப்படி நம்ம வராமல் தடுத்துக்கலாம், வந்தால் என்னென்ன மாதிரி சிம்டம் இருக்கும், அதுக்கு எப்படி சிகிச்சை நம்ம சரி பண்ணிக்கலாம், வரக்கூடிய காரணங்கள் என்ன, அதை பற்றி நம்ம இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்கலாம். நம்ம பல முறை நம்ம நிகழ்ச்சியில் சொல்லிட்டு வரோம், நம்ம உடம்பு வந்து ஏழு வகை தாதுக்களால், அதாவது ஏழு வகையான டிஷ்யூஸ் சொல்கிறோம். அதில் முக்கியமாக வந்து நமக்கு பார்க்கக்கூடியது முக்கியமானது இந்த எலும்பு தாது, போன் டிஷ்யூ சொல்லுவாங்க. இப்போ எலும்பு மனுஷனுக்கு வந்து மொத்தத்தில்
சிறிய எலும்புகள் பெரிய எலும்புகள் ரெண்டா பிரிச்சிருக்காங்க அப்ப தட்டை எலும்புகள் ஒன்று இருக்குது அதாவது தலையில வரக்கூடிய எல்லாம் பிளாட் போன்ஸ் அப்புறம் கை விரல் எல்லாம் ஸ்மால் போன்ஸ் தொடை எலும்பு முழங்கை எல்லாம் லாங் போன்ஸ் இப்படி பிரிச்சிருக்காங்க மொத்தம் நமக்கு ஒரு மனிதனுக்கு 26 எலும்பு இருக்கு சிறுசும் பெருசும் ஆனக்கூடிய எலும்புகள் மொத்தம் 206 இந்த எலும்பு வந்து ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நீங்க நிறைய பேர் எலும்பு கூட பார்த்துருப்பீங்க ஒரு மனிதன் வந்து எலும்பு கூடு இப்ப மருத்துவ கல்லூரியில பாத்தீங்கன்னா ஒரு முழு மனிதனுடைய மண்டையில இருந்து கால் வரைக்கும் எலும்புகள் எல்லாம் கோர்த்து கோர்த்து ஒரு வச்சிருப்பாங்க ஸ்கெலிட்டன் சொல்லுவாங்க அப்ப எவ்வளவு எலும்பு இருக்குன்னு பாத்துக்கங்க நமக்கு வந்து ஒரு முக்கியமானது எலும்பு தான் ஒரு எலும்பே இல்லாத ஒரு மனுஷன் நீங்க கற்பனை பண்ணி பாக்கலாம் நத்த மாதிரியோ ஒரு மண்புழு மாதிரி தான் ஊர்ந்து தான் நடத்த முடியும் எலும்பு இருக்கிறதுனால தான் நமக்கு ஒரு பாடி ஷேப் ஸ்ட்ரக்சர் வருது ஒரு கால் வருது அட்டென்ட் பண்ணிட்டு ஹலோ வணக்கம் சார் என் பேர் சரவணன் நான் சவுதியில இருந்து பேசுறேன் ஓகேங்க சார் ஹலோ ஹலோ சார் சொல்லுங்க பேசுங்க சார் கேக்குது வயிறு எரிச்சல் இருக்குதுங்களா சார் ஹலோ உடம்பெல்லாம் சரிங்க சார் உங்க ஏஜ் என்னங்க சார் வயசு என்ன 42 42ங்களா எவ்வளவு நாளா இருக்கு ஒரு வாரமா இருக்கு சரிங்க சார் நம்ம வீடியோ எத்தனை வீடியோ பாத்திருப்பீங்க கைகால் வலிக்கும் வீடியோ இருந்துச்சு சார் கைகால் வலி உடம்பு வலி வயிறு வலி அஜீரண கோளாறு எல்லாத்துக்கும் வீடியோ இருந்துச்சுங்களா சார் தீராத உடம்பு வலி வயிற்று வலி இதெல்லாம் ரொம்ப கிளியரா போட்டிருக்கிறோம் என்னென்ன நமக்கு படைப்பிடிக்கணும் அப்படின்ட்டு அத பாத்தீங்கன்னா அதுல உள்ள மருந்துகள் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப பொதுவா வந்து நமக்கு உடம்பு வலி அதிகமா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அங்க மூலிகை மருந்துகள் கிடைக்குதுங்களா சார் சவுதியில நிறைய பொருள் கிடைக்காது நிறைய பொருள் கிடைக்கிறது இல்ல அப்படிங்களா சார் நீங்க கொத்தமல்லி ஏலக்காய் ஒரு 5 கிராம் போட்டு 1-2 வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் பவுடர் பண்ணி வச்சுட்டு டெய்லி காலையில ஒரு ஸ்பூன் போட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி 1 டம்ளர் குடிச்சுக்கலாம் காலை தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாம் உடம்பு வலி போகும் சார் வயிறு எரிச்சலுக்கு உணவுல நிறைய வெள்ள பூசணிக்காய் கிடைக்குமா சார் அங்க வெள்ள பூசணிக்காய் வெள்ள பூசணிக்காய் ஜூஸ் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வயிறு எரிச்சல் சரியாயிரும் சார் ஆமா எம்டி ஸ்டமக்லயே குடிங்க நீங்க அந்த சுக்கு காபி முதல்ல குடிங்க ஒரு 1/2 hour கழிச்சு வெள்ள பூசணிக்காய் ஜூஸ் குடிங்க அப்படியே துருவி பிழிஞ்சிட்டீங்கன்னா சாறு வந்துடும் அந்த சாறு அப்படியே வடிகட்டி குடிச்சிடலாம் அதுவும் பண்ணிக்கலாம் இல்லன்னா அந்த சாதம் எல்லாம் குக் பண்ணி சாப்பிட்டுக்கிறீங்களா சார் நீங்களே குக் பண்ணிக்கிறீங்களா எப்படி
சரி, அப்போ சாதம் ஒரு பிடி சாதம் எடுத்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி வச்சுட்டு அதுல ரெண்டு சீரகமும் வெந்தயமும் போட்டு வச்சுட்டு காலையில எழுந்திருச்ச உடனே அந்த தண்ணியையும் வடிகட்டி குடிச்சிட்டு அந்த அந்த வெந்தயத்தை சீரகத்தையும் சமைச்சு சாப்பிடலாம். இதுவும் வயிறு வலி வயிறு எரிச்சலுக்கு கேக்கும். ரொம்ப சந்தோஷம் சார். எங்க வீடியோ ஒண்ணு விடாம பாருங்க, எல்லா வீடியோஸையும் பாருங்க. மூட்டு வலி பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் எலும்பு பத்தி நம்ம பாக்குறோம். மனிதனுக்கு உள்ள எலும்பு எத்தனைன்னு சொன்னோம். அதுல சிறுசு பெரிய மூட்டுகள் இருக்குது. இப்போ மனிதனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், பாடி ஸ்ட்ரக்சர் கொடுக்கக்கூடியது இந்த எலும்பு தான். அதாவது இப்போ நம்ம நிறைய சில வண்டி எல்லாம் பார்த்துருப்பீங்க, டூ வீலரோ ஃபோர் வீலரோ, அந்த மேலே உள்ள எல்லா ஷீட்டெல்லாம் கழட்டிட்டுனா ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் மாதிரி மனுஷனுக்கு இருக்குது இந்த எலும்புக்கூடு தான். எலும்புக்கூடு இருக்குதுனால தான் நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இல்லைன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, நடக்கவோ ஏறவோ முடியாது, ரொம்ப சிரமம், நடக்கவும் முடியாது. ஸோ எலும்பு வந்து ஒரு முக்கியமான தாது. எலும்புகை தாதுக்கள்ல முக்கியமானது எலும்பு தாது. சரி, இப்போ எலும்பு பார்த்துட்டோம். ஒரு ஜாயிண்ட் எப்படி உண்டாகுது? ரெண்டு எலும்பு, ஒரு ஜாயிண்ட்னா என்ன இருக்கும் அப்படின்னா, ரெண்டு எலும்பினுடைய எண்டு பகுதி, இந்த உரம்பு அந்த ஓரத்தினுடைய பகுதி ரெண்டு எலும்பு. அதுக்கப்புறம் நம்ம டெண்டான் என்று சொல்லக்கூடிய தசை நார். மூன்றாவது லிகமெண்ட் என்று சொல்லக்கூடிய ஜவ்வு. அதுக்கடுத்து வந்து நமக்கு வந்து உள்ள ரெண்டு எலும்புக்கு இடையில ஒரு ஃபுளுயிடு, சைனோவியல் ஃபுளுயிட் சொல்லுவாங்க, ஒரு திரவம் இருக்கும். அதுக்கடுத்து ஒரு குருத்தெலும்பு. இவ்வளவு சேர்ந்தது தான் ஒரு ஜாயிண்ட். ஒரு முட்டினா ரெண்டு எலும்பு, அந்த எலும்பு ஒட்டாப்புல ரெண்டு சைடும் குருத்தெலும்பு இருக்கும், அதுக்கு உள்ள அந்த ஃப்ளூயிட் இருக்கும். ரெண்டு எலும்பையும் சேர்க்கக்கூடிய தசை நார்களும் அந்த ஜவ்வு சொல்லக்கூடிய லிகமெண்டும் இருக்கும். இதுதான் ஒரு டோட்டலா ஒரு ஜாயிண்டுடைய அமைப்பு. சரி, இப்போ நமக்கு வந்து இந்த ஜாயிண்ட் பெயின் இல்லை முடக்கு பிரச்சனை இதெல்லாம் வரலன்னா, லிகமெண்ட்ல பிரச்சனை வந்தாலும் வரலாம், எலும்பு தேய்மானத்தில் வரலாம், இல்லை உங்களுக்கு வந்து டெண்டானில் அடிபட்டு கிழிஞ்சால வரலாம், இல்லாட்டி சைனோவல் ஃப்ளூயிட்னு சொல்லக்கூடிய ஃப்ளூயிடு வறண்டு வறட்சியானாலும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, இல்லை இன்ஃபெக்ஷன் கிருமியால் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காட்லேஜ் என்று சொல்லக்கூடிய குருத்தெலும்பில் பாதிப்பு வந்தாலும் இந்த முட்டி வலி வரும். முட்டி வலினா முட்டி முட்டை சுற்றி எல்லா பார்ட்ஸ்லையும் கூட பாதிப்பு வரக்கூடிய உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முட்டினா ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம வந்து முட்டி வலி வரதுக்கூடிய காரணங்கள் என்ன பார்க்கலாம். இன்னொன்று வந்து நமக்கு முட்டி வந்து ஜாயிண்ட் வந்து பயன் என்ன, ஏன் முட்டி இருக்குதுன்னா, இப்போ நம்ம வந்து குறிஞ்சி நிமிடம் மரம் ஏறுறோம், சைக்கிள் ஓட்டுறோம், மார்னிங் எல்லாருமே நம்ம அன்றாட காலை கடங்குக்கு போகிறது உட்காடுறோம், படி ஏறுறோம், மரத்துக்கு ஏறுறோம், அதுக்கப்புறம் தண்ணியில் நீச்சல் அடிக்கிறோம், இந்த மாதிரி பல தொழில்களுக்கு பேசிக்காகவே ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் பயன்படுகிறது. இந்த ஜாயிண்டல்னா ரோபோ மாதிரி அப்படி ஸ்டிஃபாக தான் நிற்க முடியும். ஸோ இந்த மனிதனுக்குரிய அன்றாட வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளது இந்த ஜாயிண்ட்ஸ். முட்டிகள் இருந்தனால தான் குனியறவோ நிமிரவோ திரும்பி பார்க்குறவோ எல்லா செயலுக்கும் நமக்கு இந்த ஜாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ முட்டினுடைய பயன்கள் முக்கியமாக நமக்கு தேவைப்படுகிறது. அடுத்து வந்து நம்ம முட்டினுடைய முட்டி வலி வரக்கூடிய காரணங்கள் என்ன, அதுக்கு காரணத்துக்கு முன்னாடி முட்டி வலி எத்தனை வகைன்னு பார்க்கலாம். இப்போ நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு முட்டி வலி பிரச்சனை எலும்பு தேய்மானம், அதாவது ஆங்கிலத்தில் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க, எலும்பு தேய்மானம். அடுத்து வந்து ரத்தவாதம் என்று சொல்லக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சித்த மருத்துவத்தில் வாத சோனிதம் இல்லாட்டி ரத்தவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து கழுத்து எலும்பு தேய்மானம், சர்விகல் ஸ்பான்டைட்டிஸ். அடுத்து லோ பேக் பெயின் சொல்லுவாங்க இல்லையா, சயாட்டிக்கா நெருவல் கம்ப்ரஷன் வரக்கூடிய லோ பேக் பெயின் வருது. அடுத்து இடுப்பு எலும்பு தேய்மானம், அந்த இடுப்பு எலும்பு இல்லையா தொடையம்பனுடைய கிண்ணத்தில் வந்து என்ன செய்யும், தேய்மானாகி ரொம்ப ஸ்டிஃபாக டைட்டாகி உட்கார குனிய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இன்னும் சிலருக்கு பொதுவாக இது வந்து சர்க்கரை நோயாளிக்கு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஃப்ரோசன் சோல்டர்ன்னு சொல்லுவாங்க, தோள்பட்டை ஒரு பக்கமோ இல்லாட்டி ரெண்டு பக்கமோ அப்படி ஸ்டிஃபாக டைட்டாக பிடிச்சிக்கிறோம், கையை தூக்க முடியாது, நகர்த்த முடியாது, ஒரு லெவலுக்கு மேலே கையை தூக்க முடியாத ஒரு நிலை, இதுக்கு ஃப்ரோசன் ஷோல்டர்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய கவுட் ஆர்த்தரைட்டிஸ், அது ஒரு நோய் வரக்கூடியது, ஜாயிண்ட்ல வரக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா டென்னிஸ் எல்போ, அதாவது முழங்கையில் வரக்கூடியது, நீ ஜாயிண்ட், அதாவது எல்போ ஜாயிண்ட்ல வரக்கூடிய ஒரு பிரச்சனை டென்னிஸ் எல்போ. முக்கியமாக இவ்வளோ வியாதிகள் வரும். இன்னும் கடைசியாக சிலருக்கு பார்த்தீங்கன்னா குதிங்கால் வரும், குதிங்கால் ஜாயிண்ட் இல்லையா, அந்த கேல்கேனியஸ் போன் இருக்கு, அதில் உள்ள ஜாயிண்ட்ல நீர் தங்கி குதிகால் வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய நிறைய நோய்கள் நமக்கு முட்டுவலியில் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது வரக்கூடிய காரணங்கள் பார்த்துட்டு நம்ம ஒவ்வொரு நோயாக பார்க்கலாம். முட்டுவலி ஏன் வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு எலும்புக்கு தேவையான சத்து குறைபாடு, டெஃபிஷியன்சி. நம்ம எலும்பில் என்ன சத்துலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் சத்து இருக்குது, ஃபாஸ்பர் சத்து இருக்குது, கார்பனேட் இருக்குது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய தாது உப்புக்கள் எல்லாமே இருக்குது. போனில் மேட்ரிக்ஸ் இருக்குது, கொஞ்சம் எலாஸ்டிக் சிட்டி உள்ளக்கூடிய போன் டிஷ்யூ இருக்குது, இதெல்லாமே உங்களுக்கு அதில் போன். இந்த போனில் வந்து வரக்கூடிய எல்லா காம்போசிஷன் பார்த்தோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது முட்டி வலி தேய்மானம், ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ். இது வந்து கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேலே உள்ள ஆண்களுக்கும் வருது, பெண்களுக்கும் வருது. ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு இது அதிகமாக வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இந்த முட்டி எலும்பு தேய்மானம். ஏன்னா ஆண்களுக்கு சில ஹார்மோன்ஸ் இருக்குது, பெண்களுக்கு சில ஹார்மோன்ஸ் இருக்குது. எப்படி ஒரு பெண்கள் வந்து அவங்க மெனோபாஸ் அவங்களுடைய மாதாந்திர இது வந்து நின்றதுக்கு அப்புறமா என்ன செய்யும், ஹார்மோன் செக்ரேஷன் ஸ்டாப் ஆயிடுது. அந்த எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு கால்சியம் வேணும். கால்சியம் மட்டும் பத்தாது, அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வேணும். அப்போ தான் கால்சியம் மெட்டபாலிசம் ஆகி நமக்கு கால்சியம் போன்ல சத்துல டெபாசிட் ஆகி எலும்பு உறுதியாக இருக்கும். ஹலோ ராஜி, என்ன ஸ்டார்ட் ஆகலையா, மறவே மாட்டேங்குது. சோ அந்த எலும்புல வந்து நமக்கு கால்சியம் பற்றாக்குறை, கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு 20-40% பெண்களுக்கு இது கண்டிப்பா இருக்குது. அதுவும் 65 வயசுக்கு மேல அவங்களுக்கு 70% மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது புள்ளி விவரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு முக்கியமான பிரச்சனை. ஃபஸ்ட்டு டெஃபிஷியன்சி பார்த்தோம், எலும்பு வர்றதுக்குரிய காரணங்கள். ரெண்டாவது வந்து சில ஹார்மோன் இம்பேலன்ஸ், சில ஹார்மோன் சுரக்கலை அப்படின்னா அந்த பிரச்சனை வரும். நிறைய பேருக்கு வந்து வெயிட் வந்து ஒபிசிட்டி, வெயிட் 100 கிலோ 110 கிலோ 120 வரைக்கும் வெயிட் இருந்தாங்கன்னா வெயிட் அதிகமாக எக்ஸஸ் வெயிட் ஒரு காரணம் எலும்பு தேய்மானத்துக்கு. இன்னும் சிலருக்கு அந்த முட்டிக்கல்ல வரக்கூடிய வாயு பிரச்சனை, முட்டி வலிக்கு ஒரு முக்கியமான காரணம் வாயு பிரச்சனை. எலும்பு தேய்மானம் மட்டும்தான் நமக்கு முட்டி வலி வேண்டாம்னு சொல்ல முடியாது, அங்கங்கே உடம்புல உள்ள வாயுக்கள் ஜாயிண்ட்ல போய் தங்கிருச்சுன்னா அங்கே முட்டி வலி வரும். அதாவது வயரில் உற்பத்தி ஆகிற வாயு முட்டியில் போய் ஜாயிண்ட்ல போய் உட்காந்துச்சுன்னா அது முட்டி வலி வரும். அதே வாயு நெஞ்சில் போயிடுச்சுன்னா செஸ்ட் பெயின் மாதிரி வரும். சிலருக்கு தலையில் போய் லாக் ஆயிடுச்சுன்னா தலைவலி வரும். இடுப்பில் போய் அந்த வாயு உட்காந்துச்சுன்னா இடுப்பு வலி வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட்லையும் அந்த வாயு அதிகப்படியான வாயு. ஹலோ ஹலோ, யார்மா, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஆமாமா, யூடியூப்ல தான் போட்டிருந்தோம். நீங்க எங்க இருந்துமா கால் பண்ணீங்க? நாங்க வந்துமா கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்ல பீலமேட்ல சிவசக்தி சித்தா கிளினிக் வச்சிருக்கோம். சிவசக்தி சித்தா பார்மசூட்டிகல்ஸ் மருந்து கம்பெனி இருக்குமா? அப்படிங்களா? சரி, உங்க வயசு என்னமா? எனக்கு வந்து 32 மேடம். ஆனா இது மூஞ்சில மட்டும் இல்லாம உடம்புல கூட, கால்ல கையில முதுகுல அந்த மாதிரி இடத்துல கூட அங்கங்க ஒரு இடத்துல வருது மேடம், மூஞ்சில தான் நிறைய வந்துருக்கு. சரி, உங்க உடம்பு ரொம்ப சூடா இருக்குதா?
அரிசி சாப்பிடுறது வந்து உங்களுக்கு கெடுதல் தப்புன்னு தெரியலையா? அந்த மாதிரி அரிசி இதெல்லாம் சாப்பிட்டீங்கனாலே நீங்க வந்து உங்களுக்கு உடம்புல ரத்த சோகை இருக்குதுன்னு அர்த்தமா? ரத்த சோகை? ஆமா. நீங்க நம்ம வீடியோ எத்தனை வீடியோ பாத்துருக்கீங்க? அரிசி சாம்பல் இதெல்லாம் ஏன் சாப்பிடுறாங்க என்ன எது நிறைய நாங்க விளக்கம் சொல்லி இருக்கிறோம், சரிங்களா? நீங்க என்ன பண்ணணும், முதல்ல பரு உங்களுக்கு குணமாக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய உணவு வந்து நீங்க கரெக்ட் பண்ணணும். உணவுல நீங்க இந்த சோகையெல்லாம் குணமாக்குறதுக்கு உணவுல கீரைகள் காய்கறிகள் பழங்கள் நிறைய சாப்பிடணும். டெய்லி ஒரு முருங்கைக்கீரை சூப் குடிங்க, இல்ல வந்து அருகம்புல் ஜூஸ் குடிங்க. இந்த மாதிரி சாப்பாட்லயும் புதினா கீரை, புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, கருவேப்பிலை சட்னி, அப்புறம் காய்கறிகள்லாம் மண்ணுக்கு மேலே கிடைக்கக்கூடிய நாட்டு காய்கறிகள் நிறைய சாப்பிடணும். நீர் காய்கறிகள் நிறைய சேர்க்கணும். நீங்க அது தொடர்ந்து சேர்த்துட்டு வந்தா பாடி ஹீட் தானா குறையும். அந்த ட்ரைனஸ் வர்றதுக்கே என்ன காரணம்னா நம்ம பெண்களை பொறுத்த வரைக்கும் 90 பேர் வந்து சோகையா தான் இருக்கு, ரத்த சோகையா தான் இருக்கிறோம். நம்ம என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிடணும் நமக்கே தெரியறது இல்ல. அதனால உடம்பெல்லாம் நீர் வச்சு போய் அதனால நீங்க வந்து உணவை மாத்திக்கணும், சரிங்களா? அப்புறம் வந்து தினசரி வீட்டு வேலை தான் செய்யறோம்னு இருக்கக்கூடாது. தனியா ஸ்பெஷலா உடல் பயிற்சி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஏதாவது பண்ணணும். கடைகள் நாட்டுப்புறத்து கடைலாம் திறந்திருக்கா? நாட்டுப்புறத்து கடையில பரங்கி பட்டை சூரணம்னு கேட்டு வாங்கிட்டு வாங்க. பரங்கி பட்டை சூரணம் கேட்டு வாங்கிட்டு வந்து அதுல டெய்லி ஒரு ஸ்பூன், காலையில ஒரு ஸ்பூன்
இருப்பீங்க, எல்லா கடலையும் கிடைக்கக்கூடியது. அதை என்ன பண்ணுங்க, டெய்லி ஒரு கால்கிலோ ஒரு பீஸ் எடுத்து தோலை சீவிட்டு உள்ள சதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடித்து ஒரு ஜூஸ் ஒற்றமா குடிச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் என்ன செய்யலாம், சாம்பாரில் போட்டு சாப்பிட்டுக்கலாம், உங்களுக்கு எப்படி பிரியமோ. இல்லை என்ன செய்யலாம், நீங்கள் அதையெல்லாம் எடுத்து கட் பண்ணி வெயிலில் காய வச்சு ட்ரை பண்ணி பவுடராக கூட சாப்பிட்டுக்கலாம். வெள்ளை பூசணிக்காய் காயை பொடி பண்ணி பவுடர் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஏதோ ஒரு வடிவத்தில் வெள்ளை பூசணிக்காய் சத்து போக போக அந்த எலும்பில் உண்டாகக்கூடிய அதிகமான ஹீட்டு சூடு குறைஞ்சிரும், தேய்மானம் குறைஞ்சிரும், எலும்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைத்துவிடும். அடுத்து நம்ம சாப்பிடக்கூடியது பிரண்டை. ஏன்னா பிரண்டையில் தான், அதாவது எலும்பு ஃப்ராக்சர் ஆகி போச்சு, கட்டு போட்டுருப்பாங்க இல்லையா, கீழே விழுந்தனால அடிபட்டனால நிறைய பேருக்கு ஃப்ராக்சர் ஆயிரும். அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது முக்கியமானது, அந்த எலும்பு சீக்கிரம் கூடணும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடியது அந்த பிரண்டை தான். பிரண்டையை வந்து நீங்கள் சூர்ணமாக சாப்பிட்டுக்கலாம், துவையலாக சாப்பிட்டுக்கலாம், பிரண்டை வத்தலாக சாப்பிட்டுக்கலாம், பிரண்டை வடகமாக சாப்பிட்டுக்கலாம். எலும்பு தேய்மானம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பிரண்டை சாப்பிட வேண்டும். ஏன்னா பிரண்டையில் தான் உங்களுக்கு கால்சியம் சத்து நிறையா இருக்குது, கிட்டத்தட்ட 40% கால்சியம் இருக்குது, 20% அதில் ஃபாஸ்பரஸ் இருக்குது. எலும்புக்கு தேவையான மற்ற கனிமங்களும் பிரண்டையில் இருக்கிறதுனால நீங்கள் பிரண்டையை நீங்கள் ரெகுலராக எடுத்தால் முட்டிவெளி வராமல் தடுக்கலாம். எனக்கு முட்டிவெளி தேய்மானம் இருக்குது, எனக்கு லேசாக ஸ்ட்ரெயின் பண்ணால் முட்டிவெளி வருது, படியேறினா முட்டி வலிக்குது, அந்த மாதிரி ஆரம்ப ஸ்டிம்டத்தில் நீங்கள் வாரத்தில் ஒரு 4 நாள் பிரண்டை வந்து எல்லா தோட்டங்களையும் கிடைக்கும். பிரண்டையை பச்சையாக பிடின்ட்டு வந்து என்ன பண்ணுங்க, அந்த கணுக்களை வெட்டி எடுத்துருக்கேன், கணுக்களை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், இல்லை நாளாக பிளந்துட்டு மோரில் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா அந்த பிப்பு அந்த நமைச்சல் எல்லாம் போயிடும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பிரண்டையை எட்டு வந்து அப்படியே அரைச்சி துவையல் மாதிரியோ பச்சடி மாதிரியோ அப்படி சாப்பிட்றாங்க, அப்படி சாப்பிடக்கூடாது. அந்த கணுவை நீக்கிடணும், அந்த கணுவை நாளாக பிளந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மோரில் ஒரு 2-3 hours ஊற போட்டிங்கன்னா அதனுடைய இதெல்லாம் போயிடும், அரிப்பு நமைச்செல்லாம் போயிடும். அப்புறமா எடுத்து நீங்கள் பச்சடியாக சாப்பிட்டுக்கலாம், துவையலாக சாப்பிட்டுக்கலாம், சட்னியாக சாப்பிட்டுக்கலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் கஷ்டமாக இருக்குன்னா நிறையா கொண்டு வந்து காய வச்சு நீங்கள் பொடி பண்ணி ஒவ்வொரு ஸ்பூன் பொடியாக கூட சாப்பிட்டுக்கலாம். இது நமக்கு எலும்புக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்த ஒரே உணவு வந்து இந்த பிரண்டை. இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிடலாம், ரொம்ப ஃப்ரீயாகவே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். கடையில் போய் மருந்து தான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு 48 நாள் விடாமல் நீங்கள் சாப்பிடுங்க, நல்லாவே குறைஞ்சிரும், வலியெல்லாம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கேப் விட்டுருங்க, ஒரு 1 or 2 years விட்டுலாம். திருப்பி ஏதாச்சும் பெயின் வந்துச்சுன்னா என்ன செய்யலாம், அப்படி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் பிரண்டை விடத்தில் வாரத்தில் 3 நாள் நீங்கள் உணவாக சாப்பிட்டுக்குங்க. ஃபுட்டு நம்ம மருத்துவமே உணவே மருந்து, மருந்தே உணவு தான். அதை நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லாவே குறைஞ்சிருக்கும். இன்னும் நிறையா பேருக்கு என்ன பண்ணுன்னா, இந்த சிலருக்கு முட்டி வலி வந்துகிட்டே இருக்கும், வலி அதிகமாக வந்துகிட்டே இருக்கும், அவங்க வந்து இந்த முடக்கத்தானியில் இருக்கு இல்லையா, அதை வந்து எரிசிங்க, தோசை மாவில் ஒரு 10 இலையை போட்டு நீங்கள் தோசை மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை அதை எடுத்து நல்லா ஆட்டி அந்த தோசை மாவில் போட்டு அடை தோசை மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இல்லை முடக்கத்தான் இலையை நீங்கள் பிடிங்கி காய வச்சு அதை சூப் மாதிரியோ இல்லாட்டி கஷாயம் மாதிரி சாப்பிட்டீங்கன்னா எலும்பு தேய்மானம் நன்றாக குறையும். இதெல்லாம் நம்ம உள்ளே சாப்பிடக்கூடிய மருந்து. எலும்பு தேய்மானம் வராமல் தடுப்பதற்கும் வந்த பின் சரி பண்ணுறதுக்கும் இந்த மருந்து. இன்னும் நாங்கள் முக்கியமாக சொல்லக்கூடியது என்னென்னா, ஏற்கனவே முட்டியில் வந்து வறட்சி ஏற்பட்டுக்கிறது, ட்ரைனஸ் உண்டாகும், வறட்சி ஹார்டாக ஸ்டிஃபாக டைட்டாகிடும். எப்படி ஒரு பேடிங்லாம் ஒரு மாதிரி கிரீஸ் இல்லைன்னா ஆயில் விட்டால் ஃப்ரீயாக சுத்தம் இல்லையா. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் கதவுல கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தம் வரும், கொஞ்சம் எண்ணெய் தேங்காய்னையோ இல்லை எண்ணெயை விட்டுனீங்கன்னா ஃப்ரீயாக போகும். அதை மாதிரி தான் நமக்கு தேவையான சில ஃபேட்டு டெஃபிஷியன்சி இருந்தால் கூட எலும்பு தேய்மானம் வரும். ஸோ நீங்கள் உணவில் அன்றாட உணவில் என்ன பண்ணுங்கன்னா, நெய் சேர்த்துக்கொள்ளுங்கள், நல்லெண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்கள், எள்ளு சேர்த்துக்குங்க. எள்ளு கருப்பு எள்ளு இருக்கு இல்லையா, கருப்பு எள்ளெல்லாம் இடித்து டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டீங்கன்னா எலும்பு தேய்மானம் வராது, எலும்புக்கு தேவையான சத்துக்கள்லாம் நம்ம கருப்பு எள்ளில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி நெய் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளணும். நிறைய பேருக்கு வந்து எண்ணெய் நெய்யினால் முட்டி வலிக்கு முட்டி தேய்மானத்துக்கு 4 வகையில் வெளிப்புற சிகிச்சை நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய், எண்ணெய் பூச்சி வெளியில் போடுவாங்க, அதுக்கு வந்து பிண்டத்தேயிலம் இருக்குது, அது மாதிரி வாதகசி தேயில் இருக்குது, அதுக்கப்புறம் முடக்கத்தான் இலை செஞ்சதில் இருக்குது, நொச்சியலில் செய்த தேயில் இருக்குது. எண்ணெய்கள் கிட்டத்தட்ட சித்த மருத்துவத்தில் 100க்கும் மேற்பட்ட 5 எண்ணெய் தேயிலைன்னு சொல்லுவாங்க. 5 எண்ணெய்களை சேர்த்து அதில் மூலிகைகளையும் போட்டு காய்ச்சி எடுத்து போடுறது மிக அற்புதமாக இருக்கும். இன்னும் மயனை தேயிலைன்னு சொல்லுவாங்க, அதுவும் இருக்குது. இந்த மாதிரி எண்ணெய்களை வெளிப்புறமாக போட்டு ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ நல்லா முட்டியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சுடுதண்ணியில் ஒரு டவல் முக்கி நல்லா புழிஞ்சி நல்லா ஒத்தனை கொடுக்கணும். ஒத்தனை இல்லை டவல் வச்சு கொடுக்கணும். நிறைய பேர் இந்த ரப்பர் ஷீட்டில் கொடுப்பாங்க,
அது வந்து நல்லா இருக்காது. துணியில நல்லா முக்கிட்டு புளிஞ்சிட்டு முட்டில வச்சா தான் அந்த ஹீட்டு சூடு கீழே வரைக்கும் இறங்கும். ஏன் இந்த ஒத்தனை கொடுக்குறாங்க, இது ஒரு சயின்டிஃபிக்காகவே நம்ம சொல்லலாம். நம்மளை ஏற்கனவே இந்த முட்டி தேய்மானத்துக்கு சில காரணங்கள் பார்த்தோம் இல்லையா. அது வந்து நம்ம முட்டிக்குள்ள சின்ன சின்ன ரத்தக்குழாய் இருக்கு, அதில் அடைப்பு இருந்தாலோ ரத்த ஓட்டம் குறைந்தாலும் என்ன செய்யும், இந்த எலும்பு தேய்மானம் வரும்னு பார்த்துருக்கோம். மேலே போடக்கூடிய எண்ணெயும் நம்ம ஒத்தனை கொடுக்கும்போது அந்த ஹீட்னால உள்ள சின்ன சின்ன மைக்ரோவேஸ்குலர் செய்யும் அப்படியே டைலேட் ஆகும், விரிய ஆரம்பிக்கும். ரத்த குழாய் விரியும் போது அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும். ஸோ அந்த டீஜென்ரேஷன், ரத்த ஓட்டம் இல்லாமல் போனதுனால வரக்கூடிய டீஜென்ரேஷன், ரத்தத்தை கொடுக்கும்போது நம்ம ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் போது அது அப்படியே ரீஜென்ரேட் ஆகும். ஸோ ரிப்பேரிங் ஒர்க் நடந்து எலும்பு தேய்மானத்தை கட்டுப்படுத்தும். ஸோ அந்த வெளியில் செய்யக்கூடிய சிகிச்சை மிகவும் முக்கியமான சிகிச்சை. நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம மெடிசன்ஸை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆரம்ப ஸ்டேஜுக்கு இதே போதும். எனக்கு வந்து சில பேஷண்ட் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப நீட்டவே முடியலை, படி கூட ஏறி இறங்க முடியலை, அந்தளவுக்கு ரொம்ப ஸ்டிஃபாக டைட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, நைட்டு தூங்குறப்ப ஒரு 4 இன்ச் துணி, நல்லா காட்டன் துணியை எடுத்து முட்டி மேலே எந்த முட்டி தேய்மானம் இருக்கோ அந்த முட்டியில் ஃபுல்லாக சுற்றிக்கணும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நொச்சி தேலத்தையோ இல்லாட்டி பிண்ட தேலத்தையோ அந்த துணி மேலே ஊற்றிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வைத்து விட வேண்டும். இதுக்கு வந்து பட்டி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த சிகிச்சை எலும்பு தேய்மானத்துக்கு மிகவும் நன்றாக இருக்கும். ரொம்ப தேஞ்சு போச்சு, நடக்க முடியலை, நீட்ட முடியலை, சிரமமாக இருக்குன்னா ரொம்ப டைட்டாக இறுகி போச்சு, அதில் இழக்கிறதுக்கு இந்த எண்ணெய் பிண்ட தேலத்தை முட்டியில் சுற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. காலையில் எடுத்து நல்லா ஒத்தனை கொடுத்துருங்க. இப்படியே தொடர்ந்து செய்ய செய்ய அந்த முட்டியில் உள்ள ஸ்டிஃப்னஸ்ஸு டைட்னஸ்லாம் போய் ஈஸியாக நீட்டி மடக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வெளிப்புற சிகிச்சை பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் வேது பிடிக்கிற மாதிரி சில மூலிகளாக இருக்குது, அதாவது நொச்சி இலை போட்டுக்கலாம், வாத மடக்கி இலை, வாத நாரன் இலை, தழுதாள இலை, அது மாதிரி ஆமணக்கு இலை, இதெல்லாம் போட்டு கஷாயம் மாதிரி போட்டு அந்த முட்டியில் நல்லா ஒத்தனை கொடுத்தீங்கன்னா அந்த முட்டி வலி குறைய ஆரம்பிக்கும். அதே அந்த கஷாயத்தை ஆவி பிடிச்சி கூட பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட போட உங்களுக்கு என்ன செய்ய, தேய்மானம் குறையும், வலி குறையும், அந்த முட்டிக்கு ரத்த ஓட்டம் போகும்போது அந்த பிரச்சனை சரியாகும். அதே மாதிரி இன்னும் நிறைய பேஷண்ட் கேட்பாங்க, எனக்கு வந்து முட்டி தேஞ்சு போச்சு, எனக்கு வந்து செயற்கை மூட்டு தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அது வைக்கலாமான்னு கேட்பாங்க. அது ஒரு சிலருக்கு ஓரளவுக்கு சூட் ஆகலாம், ஆனால் நிறைய பேருக்கு அது தேவையில்லாமலே நம்ம என்ன செய்யலாம், மருந்துலேயே சரி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக செயற்கை மூட்டு தான், ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லியாகும், அப்புறம் அதுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்குது, லைஃப் லாங்காக மருந்து இருக்கணும். நமக்கு எலும்பு மாற்று மூட்டு அறுவை சிகிச்சை தேவையில்லாமலே மருந்துலேயே என்ன சரி பண்ணிக்கலாம், அந்த சிகிச்சையை எலும்பு தேய்மானத்தை சரி பண்ண முடியும். ஸோ இந்த சிகிச்சை வந்து நம்ம சொல்லக்கூடிய உள் மருந்துகளையும் வெளிமருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா குணப்படுத்திடலாம். ஸோ எலும்பு தேய்மானம் வந்துருச்சு அப்படின்னு இங்கே பயப்பட வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கான காரணம் சொல்லிட்டோம், அதுக்கான தீர்வு சொல்லியிருக்கிறோம். இந்த ஸ்டேஜுக்கு தந்தாப்பில், ஒரு ஏஜுக்கு தந்தாப்பில், அவங்களுக்கு வந்து உடம்பு வாக்கு தந்தாப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ட்ரீட்மெண்ட் மாறும். எல்லாத்துக்கும் நம்ம ஒரே மருந்தை நம்ம கொடுத்து குணப்படுத்த முடியாது, ஏன்னா ஒரு ஆளுக்கு முட்டி நல்லா கேட்டிருக்கும், அது இன்னொருத்தர் கேட்காது, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடிய காரணங்கள் வேறு இருக்கலாம். அந்த காரணத்தை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஹார்மோன் பிரச்சனை, ஹார்மோன் பிரச்சனை சரி பண்ண மாதிரி அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும். ஓவர் வெயிட்னா வெயிட்டை குறைக்கணும், இல்லை ஃபேட் மெட்டபாலிசம் பிரச்சனை அதை சரி பண்ணக்கூடிய லிவரை சரி பண்ணக்கூடிய மருந்து கொடுக்கணும். அது மாதிரி சத்து குறைவு தான் அப்படின்னா நல்லா போஷாக்கு உள்ள சத்தான உணவுகள் கொடுத்தீங்கன்னா அந்த எலும்பு தேய்மானம் சரி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பல சிகிச்சை முறைகள் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் பார்த்தவங்க எங்களுக்கு சரியாகலைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன் சரியாகலன்னு காரணும்போது அவங்களுக்கான காரணம் கரெக்டாக தெரிஞ்சு, ஏன்னா முட்டி தேய்மானத்துக்கு மருந்துகளே நிறையா இருக்குது, 99% அந்த முட்டி தேய்மானத்தை மருந்திலே சரி பண்ண முடியும். சர்ஜரி ஏதோ 1-2% தேவைப்படலாம், அதனால் அது கரெக்டாக காரணம், அதாவது அதற்கான மருந்து கொடுத்தீங்கன்னா, இப்போ எனக்கு மருந்து சாப்பிட்டேங்க கேட்கலன்னா உங்கள் பிரச்சனையே சரி பண்ணக்கூடிய மருந்து இன்னும் போகலன்னு அர்த்தம். உங்கள் பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய மருந்து போகிறப்போ முட்டியை நீச்சல் நீட்டி மடக்க முடியும், வலி இருக்காது, தேய்மானம் குறைஞ்சிரும், அந்த ஃபுளுயிட் வந்து திரும்பியும் செக்ரீட் பண்ண வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அந்த வலி இருக்காது, நீட்டி மடக்கலாம், உங்களுடைய வேலையை நீங்களே செய்ய முடியும். ஏன் இந்த முட்டி தேய்மானத்தை பற்றி இவ்வளோ நம்ம அழுத்தமாக பேசுகிறோன்னா, முட்டி தேய்மானம் இருக்கிறவங்களுடைய லைஃப் பார்க்குறோம், ஏன்னா அவங்க வந்து இன்னொருத்தங்களை நம்பி தான் இருத்து ஆகணும். எலும்பு தேய்மானம் முட்டி வலி முடக்கமாதங்கிறது சாதாரண நோய் கிடையாது. அவங்க ஒவ்வொரு ஒரு பாத்ரூம் போகலான் சரிதான், வீட்டுக்கு வெளியில் வரலான் சரிதான், இன்னொருத்தவங்களுடைய உதவியை நம்பி தான் இருக்க வேண்டும். ஸோ ஆளை முடக்கி போடுறதால முடக்கவாதன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொருத்தர் உதவி இல்லாமல் நம்ம நினச்சிக்கணும், நம்மளே ஹெல்ப்பை ஹெல்ப்பாக மெடிசன் எடுத்திங்கன்னா சரியாயிடும்.
அடுத்து ரெண்டாவது நமக்கு நிறைய பார்க்கக்கூடிய நோய் பிரச்சனைனா நிறைய பேருக்கு கழுத்து வலி சர்விக்கல் ஸ்பாண்டில்னு சொல்லுவாங்க கழுத்து வலி சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஏற்கனவே எலும்புல பார்த்தோம் எலும்புல உள்ள பகுதியில் மற்ற ஜாயிண்ட்ல இல்லாத ஒரு புதுசா இருக்குது வந்து டிஸ்க் இருக்கும் அந்த தண்டு வடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முதுகெலும்புக்கும் இடையில ஒரு டிஸ்க் இருக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு இப்போ டூ வீலர்ல பார்த்தீங்கன்னா ஷாக் அப்சார்பர் இருக்கும் பிரேக் அடிச்சிங்கன்னா அப்படி கீழே இறங்கி நிக்கல அது மாதிரி தான் நமக்கு முதுகெலும்புல ஃபுல்லாவே ஒவ்வொரு ரெண்டு எலும்பு கடையில ஒரு டிஸ்க் மாதிரி ஒரு ஷாக் அப்சார் மாதிரி இருக்கும் நம்ம குதிக்கிறோம் அதுக்கப்புறம் ஓடுறோம் அந்த வைப்ரேஷனை இது பண்றதுக்கு டிஸ்க் மாதிரி இருக்கும் அந்த டிஸ்கினுடைய கேப் குறையினால வரக்கூடியதான் அந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் சொல்லுவாங்க கழுத்து எலும்பு தேய்வானம் இதுக்கும் காரணம் நம்ம ஏற்கனவே சொன்னது சில சத்து குறைவு இது வந்து சில தொழில் ரீதியாக நிறைய பேருக்கு பாதிப்பு வரும் இப்போ தொடர்ந்து ரொம்ப நேரம் கம்ப்யூட்டரை யூஸ் பண்றாங்க ரெண்டு கைகளுக்கு மட்டும் வேலை கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது லோக்கலாக அந்த இடத்துக்கு நிறைய ஸ்ட்ரெயின் ஆகும் அப்போ ஸ்ட்ரெயின் ஆக அவங்க அதுக்கு தக்க ஈக்குவலாக அந்த சத்துள்ள உணவு சாப்பிட்டு அதை எனர்ஜியை காம்பன்சேட் பண்ணணும் சரியாக சத்து உணவு காணலை வேலை மட்டும் தான் ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க அதுக்கு ஈக்குவலாக அங்கே எனர்ஜி இல்லைன்னா நாளாக நாளாக அப்படியே மெல்ல 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 தேய்மானம் ஏற்படும் இன்னும் சிலருக்கு அந்த டிஸ்கே வெளியில் வந்துடும் பிதுங்கிட்டு வெளியே வந்துடும் கீழே விழுந்தா கூட வரலாம் அடிபட்டா வரலாம் இல்லை இயற்கையிலே சத்துக்கள் தேய்மானம் வரலாம் இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது அந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் என்ற கூடிய பிரச்சனையும் நம்ம மருத்துவத்தில் சரி பண்ண முடியும் ஆரம்ப ஸ்டேஜில் கழுத்தில் மட்டும்தான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நிமிஷம் தலை சுத்தம் ஏன்னா அந்த இடத்துல இருந்து நேர பிரெயினுக்கு ரத்த குழாய் மூலம் ஆற்றறி போகுது நல்ல ரத்தம் போகக்கூடிய குழாய் அது வழியே தான் போகுது ஒரு குறிப்பிட்ட பேரில் அந்த நரம்பு ரத்தங்களை அழுத்தும் போது பெயினும் இருக்கும் ஒரு நிமிஷம் தலை சுத்தம் அப்போயே நம்ம புரிஞ்சுக்கணும் மேலே வந்து கம்ப்ரஷன் ஆரம்பிக்குது கழுத்து தேய்மானம் இருக்கு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க வெளியில டூ வீலர் போகிறப்ப நிறைய பேர் கழுத்தில் காலர் மாதிரி போட்டிருப்பாங்க அது வந்து அந்த அது வந்து வைப்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வலி இல்லாமல் இருக்கு டெம்பரரியாக போடுறது அவங்களுக்கு சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் இதே ட்ரீட் பண்ண விட்டாங்கன்னா நாளடைவில் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா கையில் ரெண்டு விரல் மரத்து போக ஆரம்பிக்கும் வலி ஆரம்பிக்கும் மரத்து போக ஆரம்பிக்கும் அப்படியே அடிக்கடி தலை சுத்த வர ஆரம்பிக்கும் இவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் சிகிச்சை கொடுக்கலாம் இவங்களுக்கு நம்ம உள்ளே சாப்பிடக்கூடிய மருந்து வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் தெரப்பி ஏன்னா அது சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாத நோய் 80 வகையான வாதலே சொல்லியிருக்கிறாங்க மசில்ஸில் வர்றது ஜாயிண்டில் வர்றது அது மாதிரி நரம்பில் வரக்கூடிய நோய்கள் எல்லாமே வாதம் தான் டோட்டலாக வாதம் தான் வாதத்தகுந்த சிகிச்சை தான் சொல்லிட்டு இருப்பாங்க வெளிப்புற சிகிச்சை உள்புற சிகிச்சை வெளியில் நம்ம இதுக்கு வந்து நமக்கு ஏற்கனவே நிறைய எண்ணெய்கள் இருக்குது நம்ம ஏற்கனவே சொல்லக்கூடிய வாதகை தேலம் கொடுக்கலாம் இல்லை பிண்ட தேலம் கொடுக்கலாம் அதுக்கு மாதிரி நொச்சி தேலம் கொடுக்கலாம் வெளியில் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள நமக்கு எலும்புக்கு தேவையான சத்தான உணவுகள் சத்தான லேகியங்கள் கொடுத்தீங்கன்னா சரியாயிரும் இதுக்கு சில மசாஜ் பண்ணுவாங்க அந்த கேப் சரி பண்ணுறதுக்கான இதுக்குன்னு ஸ்பெஷல் வர்மா மசாஜ் இருக்குது சாதாரண மசாஜ் இருக்குது அந்த கம்ப்ரஷனை இழுத்து விடுறதுக்கான மசாஜ் பண்ணுவாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நவீன மருத்துவத்தில் ஒரு சர்ஜரி இல்லாமல் பண்ணலாம் கழுத்து எலும்பு தேய்மானத்துக்கு சர்ஜரி அறுவை சிகிச்சை இல்லாமல் பண்ண முடியும் தேவையில்லை நமக்கு அந்த மசாஜ் பண்ணுறப்ப அந்த வெளியில் பிதுங்கின இந்த டிஸ்க் வந்து உள்ளே கரெக்டாக செட் ஆயிரும் அந்த பொசிஷனில் மசாஜில் என்ன செய்யணும் வெளியில் பிதுங்கின டிஸ்க் சரியாயிடும் அதுக்கப்புறம் நமக்கு மசாஜ் கொஞ்ச நாள் பண்ணாலே போதும் சரியாயிடும் சர்ஜரி தேவையில்லை ஸோ இந்த மாதிரி சாதாரண ஒரு சிம்பிள் பிரச்சனைக்கு நம்ம வாத நோய்க்கான சிகிச்சை பண்ணுற போது இதில் நல்லாயிடும் இதே பிரச்சனை தான் லோ பேக் பெயின் அது கீழே சயாட்டிக் நர்வ் ஒன்று இருக்குது அதை கம்ப்ரஷன் பண்ணுறப்போது அதே மாதிரி எங்கே கைவரில் நமக்கு இந்த சர்விக்கல் ஸ்பைனில் மரத்து போச்சோ அதே மாதிரி காலில் அனுசியம் கால் கீழே நரம்பு வரைக்கும் நிறைய நம்னஸ் வந்துடும் சிலருக்கு பெயின் வரும் அதுக்கும் இதே சிகிச்சை தான் ரெண்டுக்கும் ஒரே சிகிச்சை தான் சயாட்டிக்காக பெண்களில் நிறைய இருக்குது பெண்களுக்கு நிறையா இருக்குது பேக் பெயின் வர்றதுக்கு ஹிப் பெயின் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஆமாம் அவங்களுக்கு வந்து இந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸு அது மாதிரி சயாட்டிக் பிரச்சனைக்கு நீங்கள் கூட கடையில் கிடைக்கக்கூடிய மருந்துகளை நீங்கள் வாங்கி கூட சாப்பிட்டு நல்லா கேட்கும் சிட்ராமட்டி வேறுன்னு சொல்லுவாங்க ஈஸியாக கிடைக்கக்கூடியதான் சிட்ராமட்டி வேற ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு நல்லா தண்ணியிலலாம் அலசிட்டு சின்ன சின்னதாக வெட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க நல்லா கொதிக்க வச்சுட்டே இருந்தீங்கன்னா தண்ணி அப்படியே வத்திட்டே வரும் அது கிட்டத்தட்ட 1 டம்ளர் வரைக்கும் வந்தவுடனே ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க ஒரு நல்லா ஃபில்டரில் வடிச்சுட்டு ஆறினவுடனே அதை டெய்லி குடித்தாலே கழுத்து எலும்பு என்பது தேய்மைக்கு மிக சிறப்பு அருமையான மருந்து சிட்டாம்பட்டி வேர் கஷாயம் கிட்டத்தட்ட சிட்டாம்பட்டி வேர் வந்து அது எல்லா மூட்டு வேலையிலையும் வேலை செய்யக்கூடிய ஒரு அருமையான மருந்து ஸோ அந்த கஷாயம் நீங்கள் குடித்தாலே ஆரம்ப ஸ்டேஜ்லேயே குடிச்சிங்கன்னா வேறு எந்த சிகிச்சை உங்களுக்கு தேவைப்படாது
அதுக்கப்புறம் நீங்கள் வரக்கூடிய ரூட் காஸ் என்னன்னு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு என்னவா இருக்குன்னு நீங்கள் டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்கான சிகிச்சை எடுத்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு சீரியஸ் பிரச்சனையாக போகாது. அதுக்கடுத்து நமக்கு முக்கியமாக வரக்கூடியது ரொமட்டாய்டு அர்த்திட்டு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் இது வேறு சொல்லுவாங்க. இங்கே கோயம்புத்தூர் ஏரியா பார்த்தீங்கன்னா இதுக்கு சரவாங்கன்னு சொல்லுவாங்க, மாடர்ன் நேம் வந்து ரொமட்டாய்டு அர்த்திட்டு சொல்லுவாங்க. இது வந்து என்ன செய்யணும், சின்ன மூட்டுகளையும் பாதிக்கும், பெரிய பெரிய மூட்டுகளையும் பாதிக்கும், கை விரல் அப்புறம் ஸ்பைனல் கார்டு அது மாதிரி ரிஸ்ட் ஜாயிண்ட்டு எல்போ ஜாயிண்ட்டு முட்டி எல்லா ஜாயிண்ட்டையும் பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வந்து ரொமட்டாய்ட் ஆர்த்தி சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர், அதாவது நம்ம உடம்புல வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குது, வெளியிலேருந்து வர கிருமிகளை வந்து தாக்காமல் பார்த்துக்கு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குது. நம்ம ஒரு செல்கள் நல்ல செல்களையே நமக்கு அகேன்ஸ்டாக செயல்படுறது அந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர். அதாவது சொல்லுவாங்கள்ல வேலியே பயிரை மேஞ்ச மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நமக்கு பாதுகாப்பு உள்ளக்கூடிய செல்ஸு நம்ம போன்ஸு நம்ம அழிக்கிறது தான் ஆட்டோமெண்ட் சார். ஆமாம், ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கு முக்கியமான காரணம் இதில் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. இதில் சிம்டம்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும், காலையிலேருந்து கிட்டத்தட்ட 9-10 மணி வரைக்கும் அவங்களுக்கு கை வரல கால் வரல நீட்டாக மடக்க முடியாது, ரொம்ப ஸ்டிஃபாக டைட்டாக இருக்கும். அது குளிர்காலத்தில் பனி காலத்தில் ரொம்ப சிரமப்படுவாங்க, சம்மரில் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், வெயில் ஏற 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 அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும். திருப்பி அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டைட் ஆகிக்கிறோம், ஸ்டிஃப்னஸ் இருக்கும், நீட்டு மடக்க முடியாது, ஒவ்வொரு விரலையும் சென்டரில் பார்த்தீங்கன்னா பல்ஜிங் வீக்கமாக இருந்துகிட்ருக்கும், நாலாவது நாளாக ஃபிங்கர்ஸ் விரலாம் அப்படியே ஒரு மாதிரி டேன் ஆகி அப்படின்னு செய்யும் ஸ்ட்ரென்த் அப்படியே ஸ்டிஃபாக நின்று போயிடும், அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். இது வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணலாம் தெரிஞ்சிடும், ரொமாட்டிக் ஆர்ஏ ஃபேக்டர் என்னென்னு டெஸ்ட் பண்ணலாம் தெரிஞ்சிடும், அதை நம்ம சரி பண்ணக்க நம்ம மருந்து கொடுப்பாங்க. இது வந்து ரத்தவாதம், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் ஜாயின்ட் பெயின்னா வெறும் ஜாயின் மட்டும் கிடையாது, அதில் பிளட்டில் வரக்கூடிய பிரச்சனையும் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ பிளட்டை சரி பண்ண மாதிரி மருந்து கொடுக்கணும். சித்த மருத்துவத்தில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த ஆட்டோமின் டிசார்டர் அந்த மாதிரி கேஸுக்கு பேதி மாத்திரை கொடுப்பாங்க. ஏன்னா வாதம் வந்து உடம்பில் உள்ள கெட்ட நீராக இருக்கலாம், டாக்ஸின்ஸாக இருக்கலாம், ஃப்ரீ ரேடிக்கல்ஸாக இருக்கலாம், உடம்புக்கு தேவையான கெட்ட நீர் இருக்கலாம், விஷ நீர் இருக்கலாம், வாத நீர் நிறைய பேர் சொல்லுவாங்க மருத்துவத்தில் வந்து வாத நீர் விஷ நீர் நிறைய பேர் சொல்லுவாங்க. மாடர்ன் சயின்ஸில் அது மெட்டபாலிக் வேஸ்ட்னு சொல்லுவாங்க, அதை முதல்ல செய்து பாடியிலேருந்து ஃபுல்லாக எலிமினேட் பண்ண வேண்டும். அதாவது எப்படி நம்ம ஒரு 2-வீலரோ 4-வீலரோ ஒரு 3 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கோ சர்வீஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பேதிக்கு சாப்பிட்றது வாத நோய்க்கு ஒரு முக்கியமான சிகிச்சை. சித்த மருத்துவத்தில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வாத நோய்க்குன்னா முதல்ல பேதி மாத்திரை கொடுத்து உடம்பில் உள்ள கெட்ட நீரோ எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு பிளட்டை சுத்தம் பண்ணிட்டு தான் மருந்து கொடுப்பாங்க. அது ஒரு பேசிக்கான ட்ரீட்மெண்ட். ஏன்னா உடம்புக்குள்ளேயும் ரத்தத்துக்குள்ளேயும் தேவையில்லாத குப்பைகள் அழுக்குகள் டாக்ஸின்ஸ் இருந்ததுன்னா மருந்து கண்டிப்பாக முழுமையாக வேலை செய்ய வாய்ப்பு குறைவு தான். ஸோ இருக்கிற டாக்ஸின்ஸை எடுத்துகிட்டு வெளியுமே பண்ணிவிட்டு அப்புறம் மருந்து கொடுப்பாங்க. அதை மருத்துவ எல்லா மருத்துவம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி சரவாங்கி என்று சொல்லக்கூடிய ரொமட்டாய்டு ஃபேக்டருக்கும் இதே சிகிச்சை தான். அதுக்கப்புறம் ஆட்டோமின் டிசார்டருக்கு ஸ்பெஷல் மெடிசின்ஸ் இருக்குது, அதை கொடுக்குறப்போ அந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ்ஸு அந்த டைட்டாக இருக்கிறது முட்டி வலி வீக்கம் எல்லாம் மெல்ல 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 குறைந்து விடும். இதற்கும் நமக்கு என்ன செய்வோம், எக்ஸ்டர்னல் தெரப்பி கொடுப்பாங்க, எக்ஸ்டர்னலாக மசாஜ் பண்ணுறது ஒத்தனை கொடுக்கறது இதெல்லாம் நம்ம பண்ண அந்த பெயின் குறையும், அந்த ஸ்டிப்ஸ்லாம் குறைய ஆரம்பிக்கிறோம். அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ரோசன் ஷோல்டர், தோல்பட்டையில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தோல்பட்டை சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நாள் ட்ரீட் பண்ணாமல் கொஞ்சம் சுகருடைய காம்ப்ளிகேஷன் நிறைய பேருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு கையை வந்து லெஃப்டோ ரைட்டாக இருக்கலாம், இல்லை ரெண்டு கையும் கூட அவங்க டைட் ஆயிரும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அவங்க தூக்க முடியாது, அதுவும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீர் அவங்களுக்கு பெயின் இருக்கும், அதில் ஒரு மாதிரி உராயிர சத்தம் கேட்கும், அங்கேயும் அந்த ஃப்ளூயிடன்சி ட்ரை ஆகிடும். ஸோ நம்ம அதுக்கும் இதே சிகிச்சை தான், கிட்டத்தட்ட உள்ளே சாப்பிடக்கூடிய மெடிசின்ஸு வெளியில் போடக்கூடிய ஆயில் அண்டு அதாவது ஒத்தனம் பத்து போடுறது, சில மூலிகைலாம் அரைச்சி பத்து போடுவாங்க, தைவேலையில் இருக்கு இல்லையா, தைவேலையில் நல்லா அரைச்சி நல்லா பத்து போட்டாலே அந்த வலியெல்லாம் குறைய ஆரம்பித்து விடும். அது மாதிரி தோல்பட்டை வலிக்கு மருந்து கொடுப்பாங்க. அந்த தோல்பட்டையில் உள்ள எப்படி மருந்து கொடுக்குறோன்னா அந்த தோல்பட்டையில் உள்ள வரக்கூடிய ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துகிறோம், அந்த ஃப்ளூயிட் திருப்பி செக்ரீட் ஆகக்கூடிய மருந்து கொடுப்பாங்க, வலி குறைதாக்கிற மருந்து கொடுக்குறப்போ அது உங்களுக்கு டோட்டலாக நல்லா வேலை செய்யும். அடுத்து இன்னொரு முக்கியமான பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்போ ஜாயிண்ட்டில் வரக்கூடியது டென்னிஸ் எல்போன்னு சொல்லுவாங்க. இந்த டென்னிஸ் எல்போ எப்போ ஃபேமஸ் ஆச்சுன்னா நம்ம பிரபல கிரிக்கெட் வீரர் வந்து சச்சின் டெண்டுல்கருக்கு இந்த பிரச்சனை வந்தது. டென்னிஸ் பிளேயர் யாரும் விளையாடி டென்னிஸ் எல்போ ஃபேமஸ் ஆகலை, கிரிக்கெட் பிளேயர்
சச்சின் டெண்டுல்கர் விளையாடுறப்ப அவருக்கு கையில் ஒரு சர்ஜரி பண்ணாங்க. அதாவது அவர் அவர் பேட்டு கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்கும், அந்த எல்போ ஓவராக ஸ்ட்ரெயின் அந்த எல்போ ஜாயிண்டில் வந்து அவருக்கு அந்த லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சு. அப்போ தான் அந்த நோயே ஃபேமஸ் ஆச்சு. அது அந்த லிகமெண்ட் பிரச்சனை தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா. இந்த மாதிரி லிகமெண்ட் பிரச்சனைனால கூட இந்த ஜாயிண்ட் பிரச்சனையே வரும். அதுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட் நல்ல ரெஸ்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரெஸ்ட் கொடுத்தாலே அது மேக்ஸிமம் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கு நம்ம வெளியில் போடக்கூடிய எண்ணெய் பூச்சிகள், உள்ளே சாப்பிடக்கூடிய மருந்துகள், அந்த லிகமெண்ட் ஸ்ட்ரென்த் ஆகக்கூடிய உள்ள மருந்துகள், பிறண்டையே நல்லா அதுக்கு நல்லா ஆக்ட் பண்ணக்கூடிய மருந்துகள் இருக்குது. இதுதான் முக்கியமான நமக்கு மூட்டுவில் வரக்கூடிய ஒரு முக்கியமான நோய்கள். இதான் மேஜர் கம்ப்ளைண்ட். வேற சின்ன சின்ன ப்ராப்ளம் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து முட்டுவில் வராமல் இருக்கிறதுக்கு சில உணவுகள் சொல்லலாம். வராமல் தடுக்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புளிப்பு உணவுகள் குறைக்கணும். புளி புளிப்பு உணவுகள் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிங்கன்னா இந்த வாத நோய்கள் முட்டுவில் வராமல் தடுக்கலாம். அது மாதிரி வாயு பண்ணங்கள் உற்பத்தி கிழங்கு வகைகள், இந்த வாழைக்காய், தட்டப்பயிறு, கொள்ளு, மொச்சை, இந்த மாதிரி வாயு பண்டங்களை நீங்கள் உணவில் குறைச்சாலும் இந்த மூட்டுவலி வராமல் நம்ம தடுக்கலாம். அதை மாதிரி நமக்கு வந்து எண்ணெய் எண்ணெயெல்லாம் நிறைய பேர் அதிகம் சாப்பிட்றதில்லை, அதனால் அதனுடைய பற்றாக்குறை கூட இந்த மூட்டுவலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் சரி பருப்புகள் நிறைய சேர்த்துக்கலாம், ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கலாம். அது பிறகு அடுத்து வந்து வேறு நீங்கள் வந்து அதிகமாக சேர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கீரைகள், காய்கள், இந்த பிரண்டை, வெள்ளை பூசணிக்காய், நார்ச்சத்து உள்ள உணவுகள், அதுக்கப்புறம் எண்ணெய் சத்து உள்ள உணவுகள், அதில் நீங்கள் நிறைய சாப்பிட்டுக்கலாம். நிலக்கடலை பருப்புலாம் சாப்பிடலாம், அதில் ஜிங்க் சத்து நிறையா இருக்குது. எண்ணெய் பிசு பிசு உள்ள தேங்காய் நிறைய சாப்பிட்டுக்கலாம். இன்னும் முக்கியமாக நம்ம வந்து பருத்தி பால்னு ஒன்று இருக்குது, பருத்தி பால் நிறையா நீங்கள் எடுக்க 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 உங்களுக்கு அந்த முட்டி வலி ஈஸியாக குணமாகும், வராமல் இருக்கும். பருத்தி வந்து ஈஸியாக கிடைக்கும். பருத்தி வந்து பால் நிறையா இதில் கிராமங்கள்லையும் கிடைக்குது, சிட்டிலையும் கூட அங்கங்கே பருத்தி பால் கிடைக்குமே, தேங்காய் பால் கிடைக்கும், பருத்தி பால் கிடைக்கும். இப்போ எல்லாமே ரெகுலராக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. பருத்தி விதை வாங்கி நீங்கள் மேலே சாப்பிட்டுக்கலாம், நீ வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். மேலே மேலே விழுந்த பஞ்செல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு 3-4 hours ஊற வச்சுட்டு நீங்கள் நல்லா இடிச்சல் மிக்ஸில் அடிச்சு நல்லா பால் வரும். டெய்லி ஒரு 1 ounce இல்லை ஒரு 50 ml டெய்லி குடிச்சிங்கன்னா அந்த எலும்புகளுக்கு நல்லா உங்களுக்கு பலம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இயற்கை முறையில் எலும்பு பிரச்சனை வராமல் தடுக்கலாம், மந்த பிரச்சனை நம்ம சரி பண்ணலாம். இதுக்கு வந்து சர்ஜரி தான் அப்படிங்கிறதுக்கு போக வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம ஏன் அந்த மாதிரி போகிறோன்னா, நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் அதை நம்ம சரியாக கவனிக்கிறது இல்லை. அது வந்து நிறையா அப்படியே நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த முட்டியில் வந்து உடனே என்ன பண்ணுறாங்க, டாக்டரை போகிறதில்ல, ஒரு வலி மாத்திரையை வாங்கி போட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே வண்டி ஒரு வலி மாத்திரை போட்டினா ஒன் டே பெயின் இருக்காது, ஒன்றே மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாம் நாள் பெயின் வரும். திரும்பி கோடி கணக்கில் விற்பனை ஆகிட்டு அந்த வலி மாத்திரையை போட்டு போட்டு என்ன செய்வாங்க, டெம்பரவரியாக அந்த வலியை உள்ள நோய் குணமாகாது, வலியை அப்படியே மறைச்சி 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 மறைச்சு அப்புறம் நாலாவது நாளாக தேய்மானம் அதிகமாயிரும். அதுக்கப்புறம் தான் டாக்டர் போகிறப்ப அப்புறம் உங்களுக்கு ரொம்ப முத்தி போச்சு, அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணணும், அப்புறம் காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சுன்னு போடுவாங்க. ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வலி மாத்திரை எப்போவோ ரொம்ப ரேராக போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நோய் தான் முத்தி போய் முடியும். இன்னொரு பிரச்சனை, வலி மாத்திரை அதிகமாக சாப்பிட்டு அதனுடைய சைடு எஃபெக்டும் டாக்டர் நிறைய சொல்லுவாங்க. ஸோ வலி மாத்திரை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிட்டு இயற்கையில் கிடைக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடுங்க, இயற்கையில் இருக்கிற ஆயில் தெரப்பி எக்ஸ்ட்ரானில் போடுங்க. அது மாதிரி லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வெந்தது வேகமாக அவசரமாக சாப்பிட்டு போவாங்க, அது சரியாக டைஜஷன் ஆகாது, அந்த சத்து உங்களுக்கு பாடியில் உடம்புல ஒட்டாது, சரியாக அரவர ஜீரணமாகி மோஷனில் தான் போகலையே, பாடியில் அப்சர்வ் ஆகி அந்த தேவையான சத்துக்கள் உனக்கு உடம்புல ஒட்டாது. ஸோ நேரத்துக்கு சாப்பிட்றது முக்கியம், நிதானம் சாப்பிட்றது முக்கியம். அது மாதிரி சத்துள்ள உணவுகள், இதெல்லாம் கால்சியம் சத்து உள்ளவங்க எடுத்திங்கன்னா இந்த முட்டு வலி வராமல் தடுக்கலாம். அடுத்து வந்து இன்னொன்று முக்கியமானது, கண்டிப்பாக உடற்பயிற்சி அவசியம். யார் ஆண்களும் சரி பெண்களும் சரி, ஏதாவது நமக்கு ஹெல்த் நல்லா இருக்கணும், எலும்பு நல்லா இருக்கணும், அதாவது எலும்பில் ஒன்று இன்னொன்று சொல்லுவாங்க, எலும்பு சின்ன குழந்தைங்களும் வளர்றது வந்து 30 வயசு வரைக்கும் தான் வளரும். 30 வயசு வரைக்கும் நீங்கள் எலும்பு ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்குதோ அதுதான் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் காப்பாற்றும். நிறைய பேர் சொல்லுவாங்களா, அவனுக்கு போன் வெயிட் அதிகம், சிலர் ஒல்லியாக இருப்பாங்க, வெயிட் அதிகமாக இருப்பாங்க. ஏன் கேட்டால் அவங்களுக்கு எல்லாம் போன் வெயிட் இருக்கும். 30 வயசு வரைக்கும் நல்லா சத்துள்ள உணவு சாப்பிட்டு எலும்பு ஸ்ட்ரென்த்தாக வந்தீங்கன்னா பின்னால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதனால தான் செய்வாங்க, சின்ன வயசு நல்லா சாப்பிட சொல்லுவாங்க, பால், அந்த மாதிரி சத்துள்ள உணவுகள், பயிர் வகைகள், கீரைகள் நிறையா சாப்பிட்டீங்கன்னா எலும்பு நல்லா சத்து வந்துடும். ஏன் சொல்கிறேன்னா, அந்த எலும்பினுடைய டென்சிட்டி 40 வயசுக்கு மேலே பெண்களுக்கு அந்த அடர்த்தி குறைய ஆரம்பிச்சிடும். அடர்த்தி குறைய ஆரம்பிக்க ஆரம்பிக்கத்தான் என்ன செய்வாங்க, அதாவது இந்த போனில் வந்து தேய்மான இருப்ப சீக்கிரம் உடைய ஆரம்பிக்கிறோம். அது ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னுப்பாங்க, ஆஸ்டியோபோரோசிஸ்.
எலும்பு வந்து லேசாக கீழே நீங்கள் வந்து விழுந்தாப்போது டக்குன்னு ஃப்ராக்சர் ஆயிரும், அதாவது நொறுங்குற தன்மை போயிடும். சின்ன வயசில் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா எலும்பு உறுதியாக இருந்தால் அவ்வளோ ஈஸியாக அந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா 40 வயசுக்கு மேலே நீங்கள் என்ன தான் கால்சியம் சாப்பிட்டாலும் சத்துளவு சாப்பிட்டா கூட பாடி அப்சார்ப் பண்ணுறது கம்மியாக தான் இருக்கும். அது மாதிரி இந்த எலும்பு நல்லா இருக்கணும்னா இயற்கையிலே நமக்கு என்ன செய்யணும், விட்டமின் டி சன்லைட்டில் நல்லா கிடைக்கும். காலை வெயிலை விட மாலை வெயில் ரொம்ப சிறந்தது. மாலையில் 4 to 6 அந்த சமயத்தில் டெய்லி 1 மணி நேரம் அப்படியே சூரிய வெளிச்சத்தில் அப்படியே வாக்கிங் போனாலுமே இயற்கையாகவே எலும்புக்கு தேவையான வைட்டமின் டி கிடைச்சிரும். நம்ம விட்டமின் டி மாத்திரை தான் ரெகுலராக வாங்கி சாப்பிடணும் கிடையவே கிடையாது. இயற்கையிலே என்ன செய்யலாம், பண்ணிக்கலாம். இதுக்கான உணவு முறைகள், இதுக்கான சிகிச்சை முறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இந்த முட்டி வலியும் சரி எலும்பு தேய்மானம் சரி நம்ம சரி பண்ணிக்கலாம். ஏன்னா முட்டி வலி வந்து நிறைய பேர் இருக்குது, கிட்டத்தட்ட 40-50% மேலே நிறைய பேஷண்ட் இருக்குது. இது வந்து நம்மளை முடக்கினால முடக்கதான் சொல்கிறாங்க. ஸோ இது வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம ஒரு சொல்லியிருக்கிறோம், வந்த பின் சரி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சித்த மருத்துவத்தில் இயற்கையில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதை எங்கள் மருத்துவமனையில் வந்து நாங்கள் இது ஸ்பெஷலாக பண்ணுறோம், முட்டி வலிக்குன்னு தனியாக எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டு. அந்த பேஷண்ட் ஆப்பில் முட்டியில் வந்து சிலதுக்கு வந்து ஒரு சின்ன பாத்தி மாதிரி கட்டி எண்ணெயெல்லாம் 1-2 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாஜ் பண்ணுறது, அந்த இடத்துக்கு தேவையான ஒத்தங்கள் கொடுக்கறது, அந்த இது செவப்பரிசியை ஊற வச்சு நல்லா ஒத்தனை கிளி கட்டி ஒத்தனை கொடுக்கறது, அந்த லோக்கலாக ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்குரிய சிகிச்சை கொடுக்குறப்ப அந்த எலும்பு தேய்மானம் சரியாகும், அந்த இடத்துல உள்ள மசில்ஸும் ஸ்ட்ரென்த் ஆகும். ஜாயின் மட்டும் ஸ்ட்ரென்த்தாக பார்த்தாது, அந்த மசில்ஸு டெண்டான் எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் ஆகும்போது தான் அந்த எலும்பு கிருமி. இன்னொரு முக்கியமான ஆர்த்ரைட்டிஸ் நம்ம பார்க்கணும், இன்ஃபெக்ஷியஸ் ஆர்த்ரைட்டிஸ், அதாவது கோனோகாக்கல் ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க. இந்த ஆர்த்ரைட்டிஸ் என்ன பண்ணுன்னா, இதில் எலும்பு தேய்மானம் இருக்காது, அந்த பாக்டீரியாவோ இல்லை வைரஸ் கிருமியோ என்ன செய்யும், எலும்பு ஜாயிண்ட்டில் உள்ள அந்த ஃப்ளூயிட்லேயோ இல்லை அந்த ஜவ்விலே உட்காந்துட்டு கிருமியை உட்காந்துட்டு வலியும் வீக்கத்தையும் உண்டாகும். இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க, இன்ஃபெக்ஷன் ஆகி அடுத்து இன்ஃபெக்ஷன் வீக்கமாகி பயங்கர வலி உண்டாக்கும். இதுக்கு நமக்கு சித்த மருத்துவத்தில் நிறைய மாத்திரைகள் இருக்குது, அதாவது உதாரணத்துக்கு திரிதோஷ மாத்திரைன்னு சொல்லுவாங்க. அந்த மாத்திரை ரெகுலர் சாப்பிட்டா அந்த கிருமி என்ன செய்யறோம், அழிஞ்சு போயிடும். நம்ம கொடுக்குற மாத்திரை அந்த எதிர்ப்பு சக்தியை இயற்கையாக எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கிருமிகளை அழித்து விடும். ஸோ அந்த எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய நிறைய மருந்து நம்மகிட்ட இருக்குது. இன்ஃபெக்ஷன் கட்டவரலையோ இல்ல கால் பெருவரலையோ வரக்கூடியது கவுட் ஆர்த்ரைட்டிஸ். இது வந்து என்ன பிரச்சனை, நமக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனை தெரியுது முட்டிலுதான், ஆனா அதுக்கு காரணம் வந்து லிவருடைய மெட்டபாலிக் பிரச்சனை. லிவர் சரியாக மெட்டபாலிசம் ஆகாமல் அந்த யூரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு சத்து வந்து பிளட்டில் இருந்து ஜாயிண்ட் கேரில் வந்து உட்காந்துக்கிட்டும், அப்போ என்ன செய்யும், கரெக்டாக அந்த கட்டவரல் பெயினோ காலில் பெயினோ இருக்கும். இதுக்கு நம்ம செய்கிறோம், இதுக்கு முட்டி வலிக்கு நம்ம டெம்பரரியாக கொடுத்தா கூட லிவரை சரி பண்ணக்கூடிய மருந்து கொடுத்தா தான் இது சரியாகும். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பேதிக்கு மாத்திரை கொடுத்து கல்லீரலுடைய செயல்பாட்டை சரி பண்ணக்கூடிய கரிசாலை மாத்திரையோ இல்லை கீழாளி மாத்திரையோ இல்லது வாதத்துக்கூடிய நிறைய மருந்துகள் இருக்குது, அதெல்லாம் கொடுக்குறப்ப சரியாயிரும். இன்னொன்று நம்ம முக்கியமாக கால்சியம், கால்சியம் சொல்கிறோம் இல்லையா, நமக்கு வந்து நிறையா வந்து மருத்துவமனையில் கொடுப்பாங்க கால்சியம் சத்து மாத்திரை, பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி பிரகனடிக்கும் கால்சியம் மாத்திரை நிறையா கொடுப்பாங்க. சித்த மருத்துவத்தில் இயற்கையான கால்சியம் மாத்திரை நிறையா இருக்குது, நம்ம கடலேருந்து கிடைக்கக்கூடிய சங்கு, அப்புறம் முத்துச்சிப்பி, இதெல்லாம் இயற்கையிலே கிடைக்கக்கூடிய சங்கு, எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது. அதை சித்த மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்க, நிறையா பயன்படுத்துவாங்க, அந்த சங்கையோ இல்லை முத்துச்சிப்பை எடுத்துகிட்டு வந்து அதை ப்ராசஸ் சுத்தி பண்ணிவிட்டு அதை என்ன செய்வாங்க, ஹெர்பல் மூலியை எடுத்து நல்ல பேஸ்ட் மாதிரி கவசம் பண்ணி எரு மேலே வச்சு புடம் போட்டிங்கன்னா அப்படியே நொறுங்கி சாம்பல் ஆயிரும். திருப்பி ஆமாம் திருப்பி அதை இன்னும் திருப்பி மூலியை சாறு விட்டு அரைச்சி சின்ன சின்ன வெள்ளையாக தட்டி ஒரு அகலில் வச்சு புடம் போட்டாங்கன்னா அப்படியே சாம்பல் ஆயிரும். சின்ன சின்ன நேனோ பார்த்திக்கலாம் பாடி அவ்வளோ ஹார்டாக இருக்கிற சங்கோ அவ்வளோ முத்துச்சிப்பியோ அந்த நேச்சுரல் கால்சியமாக உங்களுக்கு ஆஷ் மாதிரி ஆகி உடம்பு ஏற்று அளவுக்கு கன்வெர்ட் பண்ணி அதை மருந்து கொடுப்பாங்க. இது வந்து நேச்சுரல் கால்சியம். இந்த கால்சியம் சாப்பிட்றது எந்த கம்ப்ளைண்ட்ஸ் வராது, அதிகமாக சாப்பிட்டா கூட அங்கே எலும்புலையோ எங்கேயோ செட்டில் ஆகாது, எவ்வளோ உடம்புக்கு தேவையோ அவ்வளோ மட்டும் பாடியில் அப்சார்ப் ஆகும், மற்றது எக்ஸ்கிரீட் ஆயிரும். ஸோ இயற்கையான கால்சியம் சித்த மருத்துவம் நிறையா உண்டு. நிறைய பேர் சித்த மருத்துவத்தில் கால்சியம் சத்து மாத்திரை இல்லை, அது மாதிரி ஜிங்க் சத்து மாத்திரை இல்லைன்னு நினைக்காதீங்க, அப்படி கிடையாது. சங்கு பசுப்பமும் முத்துச்சிப்பி பசுப்பும் இயற்கையான கால்சியம் சத்து மாத்திரை.
ஸோ நமக்கு வந்து கவுட் ஆர்த்தைட்டிஸுக்கு மெட்டபாலிசம் சரி பண்ண கூட மருந்து கொடுப்போம். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குதிகால் வந்து நீர் இருக்கும், குதிகால் ஜாயிண்ட் பயங்கரமாக பெயின் இருக்கும். இவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா காலையில் தூங்கி அமைச்சோடனே அவங்க பெட்டை விட்டு ஒரு 10 ஸ்டெப்போ 12 ஸ்டெப்போ நடக்க முடியாது, பயங்கரமாக கால் நோண்டி நோண்டி நடப்பாங்க. ஒரு 10 ஸ்டெப் போன பிறகு அப்புறம் ஃப்ரீயாகிருப்பாங்க, எவ்வளோ தூரம் கண்டிஷன் இருந்தாலும் பிரச்சனை இருக்காது. அப்புறம் எங்கேயாச்சும் வேலையெல்லாம் முடிச்சு ஒரு 1 ஹவர் உட்காந்துட்டாங்கன்னா உடனே எழுந்து போக முடியாது, திருப்பி 10 ஸ்டெப்பு அந்த வலியோட மெல்ல மெல்ல நடந்துட்டு அதுக்கப்புறம் சரியாகும். இது வந்து குதிகால் வாதம், குதிகால் நீர்னு சொல்லுவாங்க. இது ஒரு வாத நீர் வந்து என்ன செய்யும், அந்த குதிகால் எலும்பில் வந்து அப்படியே லாக் ஆயிரும். ஏன்னா அந்த புளிர் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும், அந்த புவிர் பிசையில் கரெக்டாக அந்த குதிகால் எலும்புன்னு சேர்ந்துடும். நீங்கள் நடக்கிறப்ப என்ன செய்யும், பாடி வெயிட்டில் அந்த ஜாயிண்ட்டில் ப்ரெஸ் பண்ணி அந்த நீர் வந்து அந்த ஜாயிண்ட் வெளியே வந்துடும், அப்போ வலி இருக்காது. திருப்பி உட்கார போதிச்சு கரெக்டாக அந்த ஜாயிண்டில் வந்து உட்காந்துக்கிறோம். இதுக்கு சித்த மருத்துவத்தில் ஒரு நிரந்தர தேர்வு, பெர்மனன்ட் இது, ரொம்ப சிம்பிளாக சரி பண்ணிக்கலாம். நாங்கள் எதுக்கு மருந்து கொடுப்போம்னா அந்த குதிகால் இருக்கிற நீர் ஏற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு மருந்து கொடுப்போம், நீரை வெளியேற்றுறதுக்கு. திருப்பி மீண்டும் அந்த நீர் சுரக்காமல் இருக்கிறதுக்கு மருந்து கொடுப்போம். அப்போ திருப்பி உங்களுக்கு இது ஒரு பெர்மனன்ட் க்யூர் ஆகிடும். ஸோ சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா முட்டுவலி சோரியாட்டிக் ஆர்ட் சொல்லுவாங்க, தோல்வியாக வரக்கூடிய ஒரு ஜாயின் பெயின், சோரியாசிஸ் பேஷியன்ட் நிறையா இருப்பாங்க, உடம்பு ஃபுல்லாக ஸ்கின் டிசீஸ் இருக்கும், மீன்ஸ் இதில் மாதிரி உடம்பு ஃபுல்லாக விழுந்துட்டே இருக்கும், அரிப்பு இருக்கும். இது அவங்களுக்கு சரியாக ட்ரீட் பண்ணலைன்னா அந்த ரத்தத்தில் உள்ள அந்த கெட்ட நீரே இருந்து ஜாயிண்ட்ல இருந்துட்டு சோரியாசிஸ் பேஷண்ட்டுக்கு வரக்கூடிய சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க, சோரியாசிஸுடைய காம்ப்ளிகேஷன் வச்சுக்கலாங்களேன். அதுக்கும் நமக்கு மருந்து கொடுப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேதி மருந்து கொடுத்துட்டு அந்த ஸ்கின் டிசீஸுக்கு மருந்து கொடுப்போம். சித்த மருத்துவத்தில் ஒரு ஒற்றுமை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தோல்வியாதி கொடுக்குற மருந்தே அந்த மூட்டுவெளி கேட்கும், ரெண்டுக்கும் ஒரே மருந்து தான். ஏன்னா ஒரே மருந்து பல நோய்க்கு கொடுக்கக்கூடிய இது சித்த மருத்துவம் மட்டும் தான் உண்டு. அந்த சோரியாசிஸுக்கும் கொடுப்பாங்க, அதே சோரியாட்டிக் ஆர்த்தைட்டிஸுக்கும் அதே மருந்து கேட்கக்கூடிய நிறைய மருந்துகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல வகையான முட்டிவெளி டிபி பேஷண்ட்டுக்கு காச நோய்க்கு சித்த மருத்துவத்தில் ரொம்ப சிம்பிளான மருந்து இருக்குது. இவ்வளோ பெரிய கிரானிக்கான சார் தான் போன் டிபின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த போன் டிபிக்கும் நமக்கு சித்த மருத்துவத்தில் நிறையா மருந்து இருக்குது. மணத்தக்காளி கீரை இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், தூதுவளை கண்டங்கத்தறி இதெல்லாம் நீங்கள் எடுக்க அந்த டிபினையும் குறைஞ்சி அந்த எலும்பு நிறையும் சென்ட் ஆகி அந்த எலும்பு அரிச்ச எலும்புலாம் திருப்பி என்ன டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த போன் டிபிக்கும் கூட சித்த மருத்துவத்தில் நிறையா இருக்குது. அதாவது எலும்புரிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, எலும்புரிக்குன்னு சொல்லுவாங்க, அஸ்தி ஜுரம், அஸ்தி வெட்டை, இன்னொன்று சொல்லுவாங்க எலும்புலேருந்து ஒரு ஹோல்ஸ் மருந்து சீல் வந்துட்டே இருக்கும், ஆஸ்டியோ மைலிட்டிஸ் சொல்லுவாங்க. எலும்பில் வரக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபெக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்டியோமைலிட்டிஸ். அது என்ன செய்யும்னா எலும்பில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி அப்படியே தொட வழியாக வந்து ஒரு ஓரத்தில் ஓட்ட மாதிரி போட்டு நீர் வந்துகிட்டே இருக்கும், ஆஸ்டியோமைலிட்டிஸ் சொல்லுவாங்க. இதுக்கும் சித்த மருத்துவத்தில் அதாவது அந்த கிருமியை கொல்லக்கூடிய ஆன்டிபயோட்டிக் ஈக்குவலான சித்த மருத்துவத்தில் நிறைய மாத்திரை உண்டு. அந்த மாத்திரை கொடுக்குறப்போ அந்த இன்ஃபெக்ஷன் சரியாயிடும், உள்ளேருந்து நீர் கசிகிறது அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு உள் மருந்து கொடுப்பாங்க, அந்த புண்ணு ஆற்றக்கூடிய மருந்தும் போட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணினா அது கம்ப்ளீட்டாக சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி முட்டியில் வரக்கூடிய எல்லா வகையான முட்டுவெளி பிரச்சனைக்கும் நிறையா பேருக்கு கூன் விழுந்துடும். நிறையா பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் நிறைய பேர் கூனை பார்க்க முடியும், பழைய காலத்தை பார்த்தீங்கன்னா வயசான பாட்டிகளும் பார்த்துருப்பீங்க, இப்போ கூன் விழுதுக்கு எல்லாம் போய் சேர்ந்துடுறாங்க, அதனால அவங்களுக்கு வந்து கூனையே பார்க்க முடியல. நிறையா பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் பிரச்சனைலாம் கூட கூனு சொல்லுவாங்க. பெண்களுக்கு ஏன் அதிகம் வருதுன்னா கர்ப்பப்பையினுடைய பிரச்சனை அப்படியே சாஞ்சாஞ்சு அப்படியே பயணக்கர் வளைஞ்சு கூன் விழக்கூடிய சிம்டம் அப்படியே ஸ்டிஃப் ஆயிரும், அப்படியே ரெண்டு எலும்பு சேர்ந்து ஃபிக்ஸ்ட் ஆயிரும். ஸோ அவங்க நிமித்தவே முடியாது. இதெல்லாம் நமக்கு வந்து சித்த மருத்துவத்தில் சரி பண்ணக்கூடிய நிறைய நோய்கள்ல இது ஒன்று. ஏன்னா இது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லா டாக்டரையும் அலோபதி டாக்டர் போவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க, எல்லா டயக்னோஸ் கரெக்டாக பண்ணிட்டு லைஃப் லாங்காக மருந்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேர் பார்க்குறோம். ஸோ மருந்துங்கிறது ஒரு 3 மாசமோ 6 மாசமோ இல்லை அதிகபட்சம் 1 வருஷம் எடுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த மருந்தையும் தொடர்ந்து எடுக்காமல் இருக்குது நல்லது, அதுல நமக்கு மருந்து சரியா இருக்க தேவை இருக்காது. சோ அதனால வணக்கம் சார், உங்க மேடம் உங்க ப்ரோக்ராம்ல பாத்துக்கிறேங்க. ஓகே நல்லதுங்க சார். ஆமா ஒரு சந்தேகம், எனக்கு வயசு 48 ஆச்சு. ஓகே சுகர் நார்மல் இப்பதான் 1 இயர் கூடதான் இருக்கு, எனக்கு சுகர் இருக்குது, நார்மல் கண்ட்ரோல்ல தான் இருக்குதுன்னா என்னன்னா காலையில மாத்திரை எடுத்துக்கிறோம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1 மணி நேரம் 1 நேரம் ஹார்ட் இருக்கு, நீங்களே எடுத்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் சரிங்களா. கொஞ்ச நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் எனக்கு உடம்பு டயர்டாகி சோகமாய் அப்படி உட்காந்துருக்காங்க. சுகரை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு என்ன மருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சுகர் வந்துட்டு நம்ம
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறேன். மூணு மாசத்துக்கு ஒருக்கா நான் வந்து பாத்துட்டு இருக்கிறேன். அதுல வந்து உங்க டாக்டரை பார்த்துட்டு அப்புறம் கேஜிஆர்ல டாக்டர் பாத்துட்டு இருக்கிறேன் ராஜா சார் கிட்ட. அவரு பக்காவா இருக்கு, ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லைங்க, நைட் மட்டும் எடுத்துக்கோங்கட்டாங்க மாத்திரை. அடிப்படை காரணம் என்ன? நம்ம உள்ளுறுப்புகள்ல சில சுரப்புகள் டெபிஷியன்சினால சுரக்கிறது இல்ல. உதாரணமா இந்த இன்சுலின் சுரக்கிறது இல்ல. இப்ப உங்களுக்கு வந்து அந்த இன்சுலின் சுரப்ப மீண்டும் சுரக்க வைக்கிறதுக்கான சிகிச்சை பண்ணணும். அதை விட்டுட்டு அந்த இன்சுலினுக்கு பதிலா நீங்க வேற மாத்திரை மருந்துகள், இப்ப இங்கிலீஷ் மாத்திரை மருந்துகளை போட்டீங்க அப்படின்னா அது இன்சுலினுக்கு பதிலா வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு லைஃப் லாங் உள்ள அந்த இன்சுலின் சுரக்காமலே போயிடும். சோ நோயினுடைய மூல காரணம் என்ன அப்படின்னா உள்ளுறுப்புகள்ல அந்த இன்சுலின் சுரப்ப சுரக்க வைக்கிறதுக்குரிய சிகிச்சை, மூலிகை சிகிச்சை மூலமா நீங்க சக்கரை வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து சுகரை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்தீங்கன்னா நீங்க இப்ப சொல்லக்கூடிய பாடி டயர்ட்னஸ், வீக்னஸ் தானா சரியாயிரும். பாடி டயர்ட்னஸ் வீக்னஸ்க்கு தனியா மருந்து தேவைப்படாது. அது வந்து இந்த சுகருக்கு ராஜ நோயின்னு ஒரு பேரு உண்டு. ராஜ நோய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராஜா ஒரு பரிவாரத்துல உட்கார்ந்து இருந்தாருன்னு வைங்க, தனியா உட்கார்ந்து இருக்க மாட்டாரு, கூட நல்ல மந்திரி சேனாதிபதி குருமார்கள் கூட உட்கார்ந்து இருப்பாரு. அதே மாதிரி சர்க்கரை நோய் அப்படிங்கறது தான் கூட சேர்த்து பல நோய்களை வச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்து இருக்கோம். சோ நீங்க சர்க்கரையை மூல காரணத்தை சரி பண்ணும் போதுதான், சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் போதுதான் பிற பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. பாடி, அதாவது நம்ம உள்ள உறுப்புக்குள்ள அந்த இன்சுலின் சுரப்ப நம்ம மீண்டும் சுரக்க வைக்கணும். இன்சுலின் சுரப்ப மீண்டும் சொன்னா இன்சுலினுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, நம்ம உடம்பு முழுக்க 1,000,000,000,000,000,000 செல்கள் இருக்கு. செல்களுக்கு உள்ள ஊட்டச்சத்து நுழைய விடணும், அதுக்கு அது நுழையறதுக்கு ஹெல்ப் பண்றது இந்த இன்சுலின். அப்ப இந்த இன்சுலின் பற்றாக்குறை என்ன பண்ணணும்னா, உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய செல்களுக்கு ஊட்டச்சத்து, உணவு, ஆக்சிஜன், ஹீமோகுளோபின் இதெல்லாம் செல்களுக்கு நுழைய விடாம பூட்டு போட்ட மாதிரி ஆயிரும் இன்சுலின் இல்லனா. சோ செல்களுக்குள்ள ஊட்டச்சத்து போகல அப்படின்னா செல்களுக்குள்ள கழிவு தேக்கம் அடைஞ்சு கழிவு தேக்கத்தினால செல்கள் டேமேஜ் ஆயிரும். சோ இந்த செல்களினுடைய அழிவு தான் உங்களுக்கு நாளடைவுல சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், காலில் உள்ள நரம்பு பாதிப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஸோ சுகரை கட்டுப்பாடு பண்ணுறதில்ல சித்த வைத்திய மருந்துகள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நிறைய மருந்துகள் நீங்கள் சாப்பிட வேண்டியிருக்கும். ஆனால் போக 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 6 மாதம் 1 வருஷம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் மருந்தெல்லாம் கம்மி பண்ணி ஏதாவது 1 மருந்து 2 மருந்து தான் எடுப்பீங்க. ஆனால் உங்களுக்கு 20-30 வருஷம் அதிகமாயிரும். ஆனா அதே சக்கரை வியாதிக்கு நம்ம வந்து வேற பிற மருத்துவங்கள் எடுக்கும் போது ஆரம்பத்துல கொஞ்சம் மாத்திரை சாப்பிடுவீங்க, நாளாக செல்கள் டேமேஜ் அதிகமாகி வியாதி கூட கூட ஹார்ட்டுக்கு ஒரு மாத்திரை, கிட்னிக்கு ஒரு மாத்திரை, கால் எலும்பு வலிக்கு ஒரு மாத்திரை, இப்படி நாளாக மாத்திரை கூடி கூடி போய் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 10 மாத்திரை 20 மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் முழுக்க முழுக்க மாத்திரை மருந்துக்கே கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். புரிஞ்சுக்கிட்டீங்களா சார் சக்கரை வியாதியினுடைய பிரச்சனை? எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க சார்? பூ மார்க்கெட்ல தான் இருக்கீங்களா? ஒன்னும் பிரச்சனையே இல்ல. நம்ம சித்த வைத்தியத்துல ஆரம்பத்திலேயே நீங்க சர்க்கரை நோய்க்கு மருந்துகள் வாங்கி சாப்பிடும் போது சைட் பை சைடா உங்களுக்கு இந்த பாடி பெயின், டயர்ட்னஸ் எல்லாம் குறைஞ்சிரும். ஆமா, சோ நீங்க வந்து சிவசக்தி சித்தா ஹெல்த் சென்டர் போர்டு போட்டிருக்கோம். நாளைக்கு ஈவினிங் டாக்டர் இளங்கோ சார் வருவாரு. இப்ப பேசிட்டு இருக்கிற சார் அங்க வருவாங்க.
அங்க போய் முறையாட்டு எல்லாமே செக்அப் எல்லாம் பண்ணிட்டு அவர் சொல்ற முறைப்படி நீங்க சித்த வைத்திய மருந்துகள் ஃபாலோ பண்ணீங்கன்னா முழுமையா நீங்க இதுல இருந்து விடுபட்டுக்கலாம். சரிங்களா? நாங்க கோயம்புத்தூர்ல 28 வருஷமா இருக்கிறோம். 28 வருஷமா கிளினிக் அண்ட் மருந்து கம்பெனி வச்சு நாள்பட்ட நோய்களுக்கு எல்லாத்துக்கும் சிகிச்சை பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லா பக்கமும் கொரோனா தொற்று அதிகமா பயமுறுத்திட்டு இருக்கு எல்லாரையும். ஒரு கால் வருது. ஹலோ சார், சொல்லுங்க சார், எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? வணக்கம் சார், சொல்லுங்க சார். நல்லா இருக்கீங்களா? ஒண்ணும் இல்லைங்களா, எனக்கு ஒரு சுவாச பிரச்சனை இருக்குங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட் மோஸ்ட் வந்து சைனீஸ் ஆபரேஷன் பண்ணிட்டேன். அதுலேருந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயம் வச்சு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கு சுவாசமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான சுவாசம் இல்லைங்களா, நீங்க சொன்ன மாதிரி அப்படியே இருக்கு சார். உடனடி தீர்வு அறுவை சிகிச்சைதான் தப்பா முடிவு பண்ணிடுறோம். தப்பா முடிவு பண்ணிட்டு சித்த மருத்துவ சிகிச்சை எல்லாம் நம்ம எடுக்கவே முயற்சி பண்றதே இல்ல. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல தமிழர்கள் இருக்கிறோம். நாம வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டுல உள்ள இந்த கட்டடக்கலை உலகத்திலேயே சிறந்ததுங்கிறோம். ஆமா, அடுத்தது பாத்தீங்கன்னா ஜோதிடக்கலை உலகத்திலேயே சிறந்ததுங்கிறோம். நம்ம சித்தர்கள் சொல்லி கொடுத்துற யோகாசன பயிற்சிகள் பிராணாயமா இன்னைக்கு உலகம் முழுசு பரவி கொடிகட்டி பறந்துட்டு இருக்கு. சித்தர்கள் கண்டுபிடிச்ச இயற்கை மருத்துவம் நேச்சுரோபதினு உலகம் முழுசு பரவி நடந்துட்டு இருக்கு. ஆனா இத்தனையும் நல்லா இருக்குதுன்னு சொல்ற நம்ம எந்த ஒரு வியாதினாலும் எடுத்த உடனே சித்த மருத்துவ சிகிச்சை நம்ம பண்ணி பார்க்கணும், சித்த மருத்துவ சிகிச்சை தான் உலகத்திலே சிறந்த சிகிச்சை அப்படின்னு தமிழை முன்னிறுத்தி சித்த மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. அதனாலதான் நம்ம எல்லா நோய்களும் வசப்பட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் போய் ஒரு வழி ஆகி கடைசியில தான் நம்ம சித்த மருத்துவத்துக்கு வரோம். அதான் நடந்துட்டு இருக்கு. 28 வருஷம் அனுபவத்துல நிறைய பேரை நாங்க பாக்குறோம். எல்லா சிகிச்சைக்கும் போயிட்டு தான் சித்த மருத்துவத்துக்கு கடைசியா வருவாங்க. இனிமேல் நீங்க சர்ஜரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாம எளிமையான மூலிகை மருந்துகள் மூலம் நீங்க வந்து ஆரோக்கியமா வாழ்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் சார். ஆமாங்க சார், நீங்க நாளைக்கு நாளைக்கு கால் பண்ணுங்க. டாக்டர்ஸ் இங்க டாக்டர்ஸ் இருக்கோம். நாளைக்கு உங்களுக்கு வந்து நீங்க நேர்ல வர முடியல அப்படின்னாலும் நீங்க வாட்ஸ்அப் நம்பர்ல உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்க அனுப்பி வச்சீங்கன்னா நாங்க வாட்ஸ்அப்லயே உங்களை கான்டாக்ட் பண்ணி பய உணர்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம உடம்புல மூளையில நிறைய கெமிக்கல்ஸ் கலப்பு தான். நம்ம அந்த மூளையில இருக்கக்கூடிய சில தாதுக்களினுடைய குறைவினாலதான் நமக்கு இந்த பயம் எல்லாம் ஏற்படுது. சோ முக்கியமா ஊட்டச்சத்து குறைவான சாப்பாடு தான். நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா தானா இந்த பிரச்சனை எல்லாம் குணமாயிரும்.
ஏன்னா சித்தா மருந்துகள் உடலை உடலை வளர்ப்பதற்கு ஒட்டும் ஹெல்ப் பண்றது இல்ல, உள்ளத்தையும் மனதையும் ஆரோக்கியமா மாத்தக்கூடிய மருந்துகள் சித்தர்கள் அப்படிதான் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. மருந்துகள் உடல் நோய் உள நோய் அதுக்கு ஒரு பாட்டே உண்டு. மறுப்பது உடல் நோய் மருந்தனாகும், மறுப்பது உள நோய் மருந்தன சாலும், மறுப்பது இனி நோய் வராது இருக்க, மறுப்பது சாவை மருந்தனலாமேன்னு சொல்வாங்க. அதாவது சித்த மருந்துகள்னா என்ன அப்படின்னா வந்து நோய் வராம தடுக்கணும், வந்த நோயை குணமாக்கணும், ஆயுள் காலத்தை நீட்டணும், சாவை தள்ளி போடணும். இத்தனை விஷயங்களும் ஒரு மருந்து செய்யணும், அதுதான் நல்ல மருந்து. இதுதான் 15,000 வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்கள் நம்ம நாட்டுல பிறந்து வளர்ந்து தமிழ் எப்ப தோன்றுச்சோ அப்பவே சித்த மருத்துவத்தை கண்டுபிடிச்சு ஆயிரக்கணக்கான மருந்துகளை ஓலைச்சுவடிகளை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு நிறைய நூல்களா வந்து நாங்க சித்தா டாக்டர்ஸ் டாக்டர் டிகிரி முடிச்சுட்டு சித்த வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? சோ எல்லாமே சயின்டிபிக்கா தான் நடந்துட்டு இருக்கு சித்த மருத்துவத்துல, எல்லாமே ஆதாரப்பூர்வமான மருந்துகள். சித்தர்கள் அந்த காலத்துல எல்லாமே மனிதர்களுக்கு கொடுத்து பார்த்து ஆராய்ச்சி பண்ண மருந்துகள், விலங்குகளுக்கு இல்ல. ஏன்னா இப்ப ஆராய்ச்சி பண்றது எல்லாம் விலங்குல தான் பண்றாங்க. விலங்குல வந்து அதாவது பண்றாங்க, விலங்குகளுக்கு ஒரு மருந்து தனக்கு கொடுக்கும் போது அந்த விலங்குகளுக்கு என்ன உணர்ச்சிகள் ஏற்படுதுங்கிறத விலங்குகளை சொல்ல முடியாது. அதனால நிறைய மருந்து ஃபெயிலியர். பிற மருத்துவத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மருந்து சொல்வாங்க, அடுத்த 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த மருந்து இந்த சைடு எஃபெக்ட் இது கெடுதல் வேண்டான்னு சொல்வாங்க. ஆனா சித்தா மருத்துவத்துல மட்டும் கோடி கோடி வருஷமா அவங்க என்ன மருந்துகள் சொல்லி இருக்கிறாங்களோ அதே மருந்துகள் தான் இன்னைக்கு நான் செஞ்சு கொடுக்கறேன். இனி அடுத்த தலைமுறை என் பையனும் இதே மருந்து தான் செஞ்சு கொடுப்பான். சோ மருந்துகள் காலத்தால் அழியாதது அழிக்க முடியாதது சித்த மருத்துவம். ஒரு இதுல வந்து கிருமி தொற்று வந்துச்சுன்னா கிருமி அப்படியே எல்லா பக்கத்திலயும் போய் உட்கார்ந்துரும். உங்களுக்கு ரூட் காசே இன்னும் உள்ள முழுமையா கிருமி தொற்று சரியாகல, முழுமையா கிருமி. இப்ப நான் உங்களுக்கு பண்ணக்கூடிய சிகிச்சையில முதல்ல உங்களுக்கு கிருமி தொற்று அழிக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு மருந்து கொடுப்போம், அப்புறம் அந்த பிளாக்கை சரி பண்றதுக்கு மருந்து கொடுப்போம். சோ இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது ஒரு முழுமையான சிகிச்சை உங்களுக்கு காலங்காலமா நோய் திருப்பி வராம இருக்கும். கண்டிப்பா நீங்க நாளைக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு 11 o'clock கால் பண்ணுங்க, 11 மணிக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு வேண்டிய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். கொரியர் மூலமா மருந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். மெடிசின்ஸ் மதுரைக்கே அனுப்பி வச்சிருவோம். வெல்கம் சார், வெல்கம் சார். இன்னைக்கு வந்து முட்டிவலியை பற்றி நிறைய உங்களுக்கு அதனுடைய வகைகள் சொன்னோம், வரக்கூடிய காரணங்கள் என்ன, உணவு அதிகமாக எடுக்கலாம், எது எடுக்கக்கூடாது, இதை பற்றி ஒரு தெளிவான உரைகள் சொல்லியிருக்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு நோயை பற்றி நாங்கள் பேசலான் இருக்கிறோம். ஸோ மீண்டும் அடுத்து இன்னொரு நல்ல தலைப்போட நம்ம அடுத்து நம்ம வந்து உங்களை மீண்டும் நாங்கள் சந்திக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய லைவ் ப்ரோக்ராமை நம்ம சிவசக்தி சித்த மருத்துவம்ங்கிற யூடியூப் சேனல் மூலமாக எல்லாரும் கண்டு கழிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதாவது சித்த மருத்துவங்கிறது நம்ம நாட்டில் நமக்காக சித்தர்களால் வழங்கப்பட்ட உயர்ந்த மருத்துவம், அதை பேணி காத்து அதனால் நோய் முற்றிலும் குணமாகி அதனால் நம்மளும் பயனடைந்து உலகத்துக்கும் அந்த பயனை சொல்லக்கூடியது நம்மளுடைய கடமை. இப்போ கடைசியில் ஒரு காலர் லைனில் வந்திருக்கிறாங்க, அந்த காலரை மட்டும் நம்ம அட்டன் பண்ணிட்டு நம்ம ப்ரோக்ராமை நிறுத்திக்கலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். அப்பாவுக்கு வந்து மூக்கு வலி அதிகமா இருக்கு, நடக்க முடியல. சரிங்க சார்.
சாப்பாட்டை கொடுக்குறேன். கொடுங்க சார். ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். ஓகே. ஒரு செப்பு வைக்கிறது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நின்று பேலன்ஸ் பண்ணாதான் எடுத்து வைக்கலாம். ஓகேங்க சார். புரிஞ்சுட்டு ஒரு அஞ்சாறு செப்பு வச்சு நடக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் ஒன்னா பொறுமையா எடுத்து வைக்கலாம். ஓகேங்க சார். அரை அடி தள்ளுல கூட நான் காலை வைக்கணும்னா ஏதோ புரிஞ்சுட்டுதான் காலை வைக்க வேண்டியது. ஓகேங்க சார். ஒன்னும் எதுவுமே பண்ண முடியலைங்க சார். உங்களுக்கு சுகர் பிரஷர் எல்லாம் இருக்குதுங்களா சார்? எனக்கு இல்லைங்க. எந்த ஊருங்க சார்? எந்த ஊர், எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க? இங்க பாண்டிச்சேரி பக்கம் திருச்சிட்டம்பலம் கூட்டம். ஓகேங்க சார். இப்போ நீங்க ஆரம்பத்துல இருந்து எங்க ப்ரோக்ராம பாத்தீங்களா சார்? இல்லைங்களா. அப்படிங்களா சார். உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனையே நிரந்தரமா குணமாக்குறதுக்கு மூலிகையில மருந்துகள் இருக்குதுங்க சார். முதல்ல உங்களுக்கு அந்த ஜாயிண்ட்ல வலு வலுவிழந்த அந்த தசை நார்கள், அந்த தசை, அந்த எலும்பு மூட்டு, இதை பலப்படுத்துறதுக்குரிய மருந்துகள் முதல்ல கொடுப்போம் நாங்க. இந்த மூணும் பலப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சித்த மருத்துவத்துல இந்த எலும்பு தேய்மானங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து வீக்கம் குறையும், அப்புறம் பிடிப்பு குறையும், கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயா நீட்டி மணக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் நீங்க கொஞ்சம் நல்லா நடக்க ஆரம்பிப்பீங்க. கடைசியா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வலி குறைஞ்சிரும். சோ இது வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜா கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். உங்களுக்கு இது ஒரு நாட்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு, ரொம்ப வருஷமா இருந்திருக்கும். இப்ப அதிகமா இருக்கு. அதுதாங்க சார். சோ வந்து உங்களுக்கு சித்த மருத்துவத்துல ஒரு ஆறு மாதத்திலிருந்து ஒரு வருடங்கள் சிகிச்சை கொடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு பழையபடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இருந்தபடி கொஞ்சம் நடக்க வைக்க முடியும் சார். சரிங்களா. நாங்க கோயம்புத்தூர்ல பீரமேட்ல கிளினிக் வச்சிருக்கோம் சார். அப்புறம் மட்டும் மருந்து கம்பெனியும் இருக்கு. அதனால நீங்க வந்து மருந்துகளை கொரியர் மூலமா வாங்கி நீங்க ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு மாசத்துக்கு சார் 1000-1200 வரைக்கும் ஆகும் சார். நாங்க இதுல 5 மருந்து 6 மருந்து கொடுப்போம். அந்த எலும்பு அந்த ஜாயிண்டை பலப்படுத்துறதுக்கு, தசை நார்களை பலப்படுத்துறதுக்கு, வலிய குறைக்கிறதுக்கு, அந்த முட்டை தேய்மானத்தை சரி பண்றதுக்கு எல்லாத்துக்குமான மருந்து கொடுப்போம். உள் மருந்து வெளி மருந்து ரெண்டும் கொடுப்போம். அதை நீங்க ஒழுங்கா கடைபிடிச்சிட்டே வரும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சார். தாராளமா நீங்க நடக்கலாம் 1 இயர் கழிச்சு ஃப்ரீயா. அதாங்க சார், நாங்க கோயம்புத்தூர்ல பீலமேட்ல இருக்கிறோம். கோவை பீலமேடு. என்ன வேலை பாத்தீங்க சார்? நல்லதுங்க சார். அதான் சார், நீங்க நாளைக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்குரிய நாளைக்கு ஒரு 12 மணிக்கு கால் பண்ணுங்க சார். இன்னைக்கு லைன் கிடைக்காத நேயர்கள் என்ன பண்ணலாம்னா, மீண்டும் வந்து காலையில வந்து அப்பாட்ட பேசணும். அப்பா எல்லாமே டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்பாட்டு நோயினுடைய தீவிரம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் குணமாக்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருட சிகிச்சை பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணிக்கலாம். அதனால நீங்க நாளைக்கு ஒரு 12 மணிக்கு கால் பண்ணுங்க சார். நாங்க கோயம்புத்தூர் பீலமேட்ல இருக்கிறோம். நீங்க கால் பண்ணுங்க, நாங்க மெடிசன்ஸ் கொரியர் மூலமா அனுப்பி வச்சிருவோம். ஆமாங்க சார். நீங்க அங்க இருந்துட்டே நாங்க சொல்றபடி ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம். எந்த டவுட் இருந்தாலும் நீங்க போன்ல கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம இதுல டாக்டர்ஸ் குரூப் இருக்கும்,
யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பதில் சொல்லி உங்களுக்கு கரெக்டா ட்ரீட்மென்ட் கொண்டு போவாங்க சார். சரி சரிங்க. துளசி இதெல்லாம் சரி. ஓகேங்க சார். நாளைக்கு 12 மணிக்கு கால் பண்ணுங்களா? ஆ சரி. நாளைக்கு 12 மணிக்கு கால் பண்ணுங்க சார். சரி. ஓகேங்க சார். தேங்க் யூ சார். ஸோ இன்னைக்கு லைன் கிடைக்காத நேயர்கள் என்ன பண்ணலாம், எல்லா நேயர்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள தான் நாங்கள் வந்து பேஷண்ட்டுக்கு கால் பண்ண வச்சுருக்கிறோம். காலையில் 9:00 சாயந்தரம் 5 வரைக்கும் நீங்கள் உங்களுக்கான சந்தேகங்களோ இல்லை டவுட்ஸுகளோ வேறு சிகிச்சை பற்றிய நீங்கள் தெளிவுகளோ நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அந்த டைம் 9 to 5 வரைக்கும் நீங்கள் பேசிக்கலாம். அப்புறம் ஜென்ஸ் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள், ஆண்கள் சம்மந்தப்பட்ட நோய்கள், சில பர்சனல் பிரச்சனை இருக்கும், ஃபோனில் கேட்க முடியாது, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து நீங்களும் அந்த 9 to 5 நீங்கள் டைரெக்டாக ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம இதோடு வந்து நம்மளுடைய லைவ் ப்ரோக்ராமை நிறுத்திக்கலாம். மீண்டும் இன்னொரு சமுதாயத்தையே ஒழுக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய வியாதிக்கு நம்ம வந்து அடுத்த ப்ரோக்ராம் நம்ம இது பண்ணுவோம். இப்போ ஒரே ஒரு காலர் வந்துட்டு இருக்கிறாரு. ஹலோ சார், சொல்லுங்க சார், எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? மூக்கு தொண்டை காது மூணு ஒரே செயின் கனெக்ஷன். ஒரு கிருமியினுடைய தாக்குதல் மூக்குல வந்தாலும் சரி தொண்டையில வந்தாலும் சரி அந்த கிருமிகளும் கிருமி தாக்குதலும் காதுக்கு போயிடும். புரியுதுங்களா? காதுல ஒருத்தருக்கு பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பா அவருக்கு அடிக்கடி மூக்கடைப்பு தும்மல் சைனஸ் பிரச்சனை இருந்திருக்கலாம், தொண்டையில இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஆகி இருந்திருக்கலாம். அதனுடைய விளைவா காதுல நடு காதுல ஒரு ஜவ்வு இருக்கு, டிம்பானிக் மெம்பரேன்னு சொல்லுவோம். அந்த மெம்பரேன் பாதிப்பு அடைகிறதுனால சில பேருக்கு ஓட்டை விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் சோ அதனால அந்த மாதிரி அந்த மெம்பரேன் பாதிக்கப்பட்டால் நீங்க சொல்ற மாதிரி இரைச்சல் சத்தம், சில பேருக்கு காது வலி, காதுல சீல் வடிகிறது, சில பேருக்கு கொஞ்சம் மந்தமா காதுல தண்ணி இருக்கிற மாதிரி கொஞ்சம் டல்லா காது கேட்கும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும். இது மூலிகையினால சரி பண்ணிக்கலாம். மூலிகைகள உள்ள சாப்பிட்ற மருந்தும் இருக்கு, காதுல ஊத்துற தைல வகைகளும் இருக்கு. சோ இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணும்போது அந்த உள்ள இருக்கக்கூடிய கிருமியும் சரியாகும். அந்த கடந்த 28 வருடங்களாக கோவையில் 300 விதமான நம்பத்தகுந்த சொந்த மருத்துவ முறை மருந்துகள், ப்ரொப்ரைட்டரி மெடிசின்ஸ் மற்றும் சாஸ்திரிய சித்தா மருந்துகளை தயாரித்து வருகின்றோம். எங்கள் நிறுவனமானது சித்தா மருந்துகள் தயாரிக்க தமிழக அரசு தொழில்துறையுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU செய்து நடத்தி வருகின்றோம். சித்த மருத்துவர்கள் மருத்துவர் இளங்கோ மற்றும் மருத்துவர் ராஜநாயகி தலைமையில் சித்த மருத்துவ பேராசிரியர்கள், தாவரவியல் வல்லுநர்கள், அறிவியல் வல்லுநர்கள், அனுபவ பாரம்பரிய மருத்துவர்கள் துணையோடு குடிநீர் சூரணம், சூரணம், வடகம், வெண்ணெய், மணப்பாகு, நெய், ரசாயனம், லேகியம், தைலம், உள் மற்றும் வெளிப்புறத்திற்கு மாத்திரை, தீநீர், திராவகம், மெழுகு, குழம்பு, பதங்க நீங்க வந்து இப்போதைக்கு நீங்க இஞ்சி சாறும் தேனும் கலந்து காலையில ஒரு நேரம், ஈவினிங் ஒரு நேரம், நைட் ஒரு நேரம், மூணு நேரம் உள்ள சாப்பிட்டுட்டு வாங்க. இதை வந்து இந்த லாக்டவுன் முடிகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க கால் பண்ணுங்க, நம்ம அதுக்குரிய சிகிச்சை பண்ணிக்கலாம். சரி மேடம். ஓகேங்க சார். வெல்கம் வெல்கம் சார். சோ நம்ம லைவைத்தோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இனி மீண்டும் ஒரு நல்ல லைவ்ல நம்ம நிறைய சந்தேகங்களை தீர்த்து வச்சுக்கலாம். சோ உங்கள்கிட்ட நாங்க விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். வேர்பாறு தழைப்பாறு மிஞ்சினாக்கால் மெல்ல மெல்ல பற்ப செந்தூரம் பாறை. எல்லா மருத்துவ முறைகளிலும் சிகிச்சை எடுத்தும் நோய்